பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, பாஸ்டர் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, அவர் போதும் பாஸ்டர் எனக்கு அப்படிங்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி. கரங்களை தட்டுகிற வேளையில் உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசலை திறக்க அவர் வல்லவர். கரங்களை தட்டி துதிக்கிற வேளையில் உங்களுடைய வீட்டின் தரித்திரத்தை அவர் மாற்ற வல்லவர். கரங்களை தட்டி துதிக்கிற வேளையில் உன் கணவனுடைய குணத்தை மாற்றவர் வல்லவர். கரங்களை தட்டி துதிக்கிற வேளையில் உன்னுடைய எதிர்காலத்தை உண்டாக்க அவர் வல்லவர். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிற வேளையில் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றவர் வல்லவர். கரங்களை தட்டி துதிக்கிற வேளையில் ஒரு மகிமையின் மேகம் உன்மேல் ஊற்ற அவர் வல்லவர், இறக்க அவர் வல்லவர். அவரே போதுமானவர் அப்படிங்கிற நல்ல கரங்களை தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். என்ன அற்புதமான பாடல் இல்லை இப்போ பாடினார். கிருபை இல்லைன்னா, அந்த கிருபை மாத்திரம் இல்லைன்னா உண்மையாலுமே நம்மளை ஒன்றுமே கிடையாது. அதாவது நம்மளை சுற்றிலும் இருக்கிற அந்த சத்துருக்குடைய கோபம், வேதத்தில் சொல்லுது உயிரோடே விழுங்கி இருப்பாங்களாம். அவர்கள் கோபம் நம்மேல் பற்றி எருகையில் உயிரோடு விழுங்கி இருப்பார். அந்த கிருபை மாத்திரம் நம்மளை மூடி மறைச்சிக்காமல் இருந்து இருந்தால் என்றைக்கோ நம்ம ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமாம், நம்ம நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அந்த சுத்த கிருபிக்கு நல்ல கரங்களை தட்டலாமே. அவ்வளோ நல்லவர், அவ்வளோ நல்லவர். தோணும் போதெல்லாம் நான் முத்தம் கொடுத்துட்டே இருப்பேன் ஆண்டவருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கறது அன்பு தான், தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய ஞானம், உங்கள் அறிவு, உங்கள் கல்வி, என்ன உங்களுடைய புத்தி, உங்களுடைய பணம், உங்களுடைய காசு இல்லை. அவர் எதிர்பார்க்கறது உங்களுடைய அன்பு. என் குழந்தை எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கும் சொல்லுங்கள், என் புத்தியவா? செல்லக்குட்டின்னு நான் கொஞ்சம் பாருங்கள், முத்தம் கொடுத்தா தான் எதிர்பார்க்கும். அதுக்கு அது போதும், பணம் காசு அது, அதுக்காக அதோடைய அருமை தெரியாது. அதுக்கு அது பொறுத்தல ஒரு பேப்பர், புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்குள்ள ஒரு பேப்பர். அன்பு தான் எதிர்பார்ப்பேன், நானும் அன்பு தான் கொடுப்பேன். இதுதானே உறவு, தகப்பன் எதிர்பார்க்கறது அதுதான். கொஞ்சம் காசு பணம் தானே பெருமையில் ஆடி உளுந்து பணம் கத்தினே பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடும். இது நிரந்தரம், இந்த அன்பு தான் நிரந்தரம். யாரும் எடுக்க முடியாது, பறிக்க முடியாது. உன்னை யாரும் தொடவும் விடமாட்டார். கிருபை இல்லைன்னா பிசாசு சில நேரத்தில் சொல்லுவான், உன் தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குடா தம்பி, உன் தலைக்கு மேலே பிரச்சனை அதிகமாக இருக்குது, நீ எல்லாம் எப்படி இருக்க போகிற, இவ்வளோ பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நீ எப்படி இருக்க போகிற அப்படின்னு சொல்லுவான். உன் தலை மேலே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அதே பிசாசை பார்த்து சொல்லுங்கள், டே. அவன் அப்படி தான் சொல்லணும், டே. அதே தலை மேலே தான்டா என் கர்த்தர் கிருபையை வச்சிருக்கிறார். பிரச்சனைக்காவதும் கொஞ்சம் பவர் இருக்கலாம், கொஞ்சம் உயரம் இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் மகா பவர் ஒருத்தர் இருக்கிறார், வானபரியந்தம். அவருடைய கிருபை வானபரியந்தம் பெரியது, வானபரியந்தம் பெரியது. அதையெல்லாம் நசுக்குவார், அதெல்லாம் அவருடைய காலின் கீழே இருக்கு. இந்த சத்துருக்களின் கிரிகள்லாம் அவருடைய பாதத்தின் கீழே இருக்கு. அந்த கிருபை தான் நம்மளை நடத்திட்டு இருக்கு. ஆமென். நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான். ஆமென். அதை நினச்சி நினச்சி ஒரு நம்பிக்கை எனக்கு முன்னாடி, என் ஏசப்பா இருக்கிறார், அவர் விடமாட்டாரியா, அந்த நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் உனக்கு கொண்டு வந்திருக்கு. இனியும் கொண்டு போவோம், கடைசி வரைக்கும், உன் வாழ்நாட்களின் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம். எத்தனை சூழ்நிலை, நாளைக்கு நான் விருப்பனா வியாதியில் படுத்திருக்கும் போது சில நேரத்தில் நாளைக்கு நான் கண்ணை விழிப்புனா தெரியாது, கண்ணை மூடும்போது யோசிப்பேன் நாளைக்கு நம்ம கண்ணை திறப்போமான்னு. இப்படியெல்லாம் கண்ணை திறந்து திறந்து இந்த நாளையும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தாரே. ஆமென். எவ்வளோ பெரிய கிருபை, கண்ணை விழிக்கிறது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? அதாவது கிருபை இப்படி கூட சொல்லலாம், நான் உயிரோடு இருக்கிறது பெரிய கிருபை இல்லை, எல்லோரும் தான் இருப்பாங்க, ஆனால் கர்த்தருக்குள்ளே நான் இருக்கிறேன் பார், அதுதான் பெரிய கிருபை, அதுதான் பெரிய கிருபை. நல்லா புரிஞ்சவங்க மாத்திரம். ஆமென். எல்லாம் தான் இருக்கு உயிரோடு இல்லையா, ஆனால் கர்த்தருக்குள் நான் இருக்கிறேன், அவருக்குள். இப்போ கண்ணை முடினாலும் அவருடைய மடியில் என் கண்ணை திறப்பேன் பார்த்தியா, அதுதான் கிருபை. இந்த பூமி கொஞ்சம் காலம்,
ஆனால் நிரந்தரமான எனக்கு ஒரு இடம் இருக்கு. எனக்கு நிரந்தரமான ஒரு இடம் இருக்குது, சமாதானமான ஒரு இடம் இருக்குது. அங்கே கசப்பு இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை, ரோதனை இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, கடன் இல்லை, வியாதி இல்லை, எதுவும் இல்லை. இன்னைக்கு பூமியில் உங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிரச்சனை அங்கே இல்லை. அங்கே அவர் தான் ஹீரோ, நீ தான் ஹீரோயின். ஆமாம், அதுதான் பரலோகம். உனக்கு அவ்வளோ பெரிய ஸ்தலத்தை கர்த்தர் ஆதாயப்படுத்திட்டு இருக்கார், ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். இந்த பாடுக்கெல்லாம், இந்த கண்ணீருக்கெல்லாம், உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், கர்த்தரை கர்த்தருக்காக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், அந்த கண்ணீர்கள் எல்லாம் பரலோகத்தில் விதைகளாய் ஆசீர்வாதமாய். பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவை பரலோகத்திலும் உங்களுக்காய் கட்டப்படுகிறது. உன் பிரச்சனை வீண் கிடையாது, உன் கண்ணீர் வீண் கிடையாது, உன் துன்பம் வீண் கிடையாது, ஒன்றுமே வீண் கிடையாது. அவைகள் எல்லாம் அதற்கேற்ற தக்க பலனை கர்த்தர் பரலோகத்தில் நிரப்பிட்டு இருக்கிறார். இங்கே நிரப்பினது கூட ஒரு நாள் யாராவது எவனாவது என்ன பண்ணுவான், ஏமாத்தலாம். ஆனால் அது அரிக்காத இடம், அதாவது பணங்கள் எல்லாம் கரையானால் அரிக்கப்படாத ஒரு இடம். அங்கே கரையான இல்லை, அரிக்காது. உன் செல்வத்தெல்லாம் யாரும் எடுக்க முடியாது, எடுக்கவே முடியாது. உனக்குன்னு அது உனக்கே தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உனக்குன்னு ஒரு ஜீவகிரீடம், அதில் உனக்குன்னு ஒரு பெயர். அப்படி தான் வேதம் சொல்லுது, ஸ்பெஷல், யூனிக். உன்னை போல் இன்னொருத்தர் இல்லை, தெரியுமா? உன் முகத்தை போல் இன்னொன்று இல்லை. அப்போ நீ இவ்வளோ ஒரு ஸ்பெஷலு, அதுக்கே முத்தம் செய். என்னை இவ்வளோ ஸ்பெஷலாக உண்டாக்கியிருக்கிறீங்களே ஆண்டவரே. உன் கைரேகை போல் இன்னொருத்தருக்கு இல்லை, உன் கண்ணை போல் இன்னொருக்கு ஒரு கண் இன்னொருத்தருக்கு கண் இல்லை. அவர் அப்படி அப்படி வித்தியாசமாக உண்டாக்குன உனக்கு, உனக்குள்ளே உண்டாக்கப்பட்ட கிருபை வரங்களையும் வித்தியாசமாக உண்டாக்கியிருக்கிறார், வித்தியாசமாக உண்டாக்கியிருக்கிறார். ஆமாம், சில வசனங்கள் எல்லாம் நீங்கள் பேசினா தான் மற்றவங்களுக்கு விளங்கும். ஏன்னா அது உங்கள் மூலமாக தான் அது வெளியே கொண்டு வரணும்னு அந்த வசனம் கூட காத்திருக்கு. சில வசனங்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் இவ்வளோ நாள் நான் கேட்டிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு விளக்கம் யாருமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லும்படி கர்த்தர் உன் மூலமாக சில வசனங்களை உடைப்பார், வெளியே கொண்டு வருவார். நீ யூனிக், நீ வித்தியாசம். ஆமாம், செய்திக்குள்ளே போகலாம். கர்த்தரை ருசிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இப்படிலாம் யோசித்து யோசித்து அவரை ருசிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே போதும், நமக்கு நடக்க வேண்டியதெல்லாம் தானாக நடந்துகிட்ருக்கும். இது உண்மை, நான் ருசிக்கிற உண்மை. பெரிய பிரச்சனை இருக்கும், என்ன ஃபோன் வரும், அது இதெல்லாம் இருக்கும் தலை தெரிக்கிற மாதிரி. ஆனால் ஐ எம் கூல். ஏன் தெரியுமா? நான் அதோடு போராடினா போராடிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் என் கர்த்தரோடு உறவாடனா என்னோடு போராடுகிறவளை நான் காண மாட்டேன். என்னோடு போராடின அந்த சத்துருவை நான் இனி நான் பார்க்கவே மாட்டேன். இங்கே முட்டி போட்டால், இங்கே என் கர்த்தர்கிட்ட உக்காந்தா, நேரத்தை செலவு பண்ணால், மாற்ற முடியாதவைகளை எல்லாம் மாற்றுவார். யுத்தம் அவருடையது அப்படிங்கிறவங்க நல்லா கரங்களை தட்டலாமா? யுத்தம் மனுஷனுடையதில்ல, என் கர்த்தருடையது, என் ராஜாவுடையது, என் தேவனுடையது. தேவனுடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் பார்த்துப்பார், அவருடைய பருவத்தில் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்துப்பார். அவருக்கு தேவை நீ தான், வேற ஒன்றும் இல்லை, நீ தான். உனக்காய் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் மற்றவைகளை எப்படி தராமல் போவார்? ஏன்னா சிலருக்கு ஓவரை கொடுத்தா வழி விலகி ஓடிடுங்க, புரியுதா? ஆசீர்வாதம் நிறைய கொடுத்தா அப்படியே வழி விலகி ஓடிடுங்க. பரலோகத்துக்குன்னு முடிவு பண்ணிட்டாருனா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களை பலப்படுத்தி பாதை மாறாமல் அழகாக கொண்டு வருவார். அவருக்கு தேவை நீ அங்கே வந்து சேரணும், புரியுது உங்களுக்கு? அவருக்கு தேவை நீ அங்கே வந்து சேரணும். பிரச்சனைக்கு மத்தியில் தான் கர்த்தரை தேடுறாங்க. எல்லாம் கொடுக்கப்பட்டவங்க ஓடிடுறாங்க, பிரச்சனை வந்து ஒரு பக்கம் வாட்டும்போது ஆண்டவரேன் கதறிட்டு வந்து உட்காடுறாங்க. வந்து உட்காரட்டும், ஆண்டவரோடு உறவாடட்டும், எல்லாம் மாறிடும். ஆனால் நீ தான் கர்த்தருக்கு தேவை. நமக்கு கொஞ்சம் ஒரு பலவீனம், ஒரு சோர்வு, வேலை செய்கிற இடத்துலேயே ரெண்டு நாள் லீவு போட்டால் மேலதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, மூஞ்சி காட்டுவாங்க. என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தா லீவ் எடுத்துகிறீங்க, கிளம்பிடுங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்படின்ட்டுருவாங்க. வீட்டில் கூட மனைவி எப்பயும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது கொஞ்சம் அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க உள்ள உடம்பு முடியலனாலும் ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா ஏன் சமைக்கலையா பிடிக்கலையான்னு சண்டை வரும், பிரச்சனை வரும். மனுஷங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு காரியம் அவங்க உங்களால் அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும். கணவனாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், பெற்றோராகட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும்,
யாராக இருந்தாலும் உங்களால் ஒரு காரியம் அவர்களுக்கு நடக்க வேண்டும். நடக்காவிட்டால் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். அவர்களுக்கு தேவை நீங்கள் இல்லை, உங்களுடைய உழைப்பு. ஆனால் கர்த்தருக்கோ நீயே தேவை, நீ மட்டுமே தேவை. அவர் உங்கூட தான் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண விரும்புவார், உன்னோட பேச விரும்புவார். இன்றைக்கி வேகமாக ஓடுற உலகத்தில் எங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்கிறோம், அதிகம் பேசுகிறதுக்கு நேரம் செலவிடுறதில்லை. வீட்டுக்குள்ளேயே ஒரு வீட்டுக்குள்ளேயே அதிகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி உட்காந்து நேரத்தை செலவுபடுறதில்லை. ஆனால் மொபைலில் விசாரிச்சுக்குவாங்க, பக்கத்தில் தான் இருந்தாலும் மொபைலில் விசாரிச்சுருப்பாங்க. நேருக்கு நேர் பேசி, உனக்கு என்னடா சொல்லுடா, என்னடா இன்றைக்கி ஆஃபீஸில் நடந்துச்சு, என்னடா பிரச்சனை, ஏன்டா ஒரு மாதிரி முகத்தை வச்சுருக்கிற, சொல்லி என்கிட்ட மனசு விட்டு பேசு அப்படின்னு சொல்கிற ஆள்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அதனால தான் சிலர் என்ன பண்ணுவாங்க, கண்ணீரை அடக்கி வச்சுக்கிட்டு போய் ஜபத்தில் படுக்கையில் அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடும். விடியும்போதாவது நல்லதாக விடியுமா அப்படின்னு. ஆனால் கர்த்தரை நம்பி நீ உறங்குகிறபடினால், கர்த்தரை நம்பி நீ இருக்கிறபடினால், விடியும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் உன் வீட்டின் கதவை, உன் வீட்டின் கூடாரத்து. உண்மை, மனுஷங்கிட்ட இறுதித்து துறக்கிறது, புலம்புறது, அல்றது எல்லாம் கர்த்தர் பக்கமாக திருப்பிடணும். அங்கே திருப்பிட்டா, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடினார் ஒரு பிரதர், சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். ஆ, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டார். ஆமென். வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா, அது ஜீவனை எனக்கோ மாலித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள முக்கியமான லைன் என்ன தெரியுமா, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். அப்பவே ஒரு மார்க் போட்டார், இது என் புள்ளடா அப்படின்னு ஒரு மார்க் போட்டு விட்டார். வாழ்க்கை மாறிச்சு, பாதை மாறிச்சு, ஊரெல்லாம் சுத்தணும், எங்கே எங்கேயோ எல்லாம் போனோம், ரொம்ப தூரமா போயிட்டு ஆண்டவர் விட்டு, பாவத்தில் விழுந்தோம் கடந்தோம், யார் ஆண்டவரே தெரியாம ரொம்ப தூரம் போயாச்சு. ஆனாலும் தேடினார், எங்கடா என் புள்ளன்னு. தூரம் போயினும் கண்டு கொண்டார். ஆமென். நான் தேடி போல, அவர் உன்னை தேடி. நான் தேடி போலப்பா, நீங்கள் என்ன தேடி வந்தீங்க? அவர் தேடி வந்தார், காணாமல் போன ஆட்டை தேடி வந்தார், உன்னை தேடி அவர் வந்தார். எத்தனை வாலிபர்கள் பாதை மாறி போய், உண்மை, குடிச்சிட்டு ரோட்டில் கடந்த எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு வேதாகமத்தை கையில் தூக்கிட்டு கம்பீரமாக சிங்கம் போல பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு மார்க், இது என் புள்ள. எங்கே போனாலும் ஒரு நாள் பிடிச்சி இழுப்ப, நான் விட்டு அப்படி பிடிப்பார், தூக்குவார் ஒரு தூக்கு. உலகன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கப்போ படு, மனுஷனா என்னென்னு தெரிஞ்சுக்கப்போ படு. ஏன்னா சிலதெல்லாம் பட்டு தான் திருந்தோம், இல்லை பட்டு நல்லா திருந்தோம். உலகம் கற்றுக் கொடுத்துரும், எவன் நண்பன், எவன் துரோகி, எவன் உன் கூட பணத்துக்கு இருக்கிறான், எவன் நட்புக்கு இருக்கிறான், எது நிலைக்கும் நிலைக்காது, எது உனக்கு பந்தம், எது சொந்தம், எது உண்மையான உறவு, எல்லாம் அனுபவம் கற்றுக் கொடுக்கும், காலம் கற்றுக் கொடுக்கும். உன் கஷ்ட காலத்தில் எல்லாத்தையும் கற்றுப்பண்ணி கடைசியில் சரணடைவை. இல்லைப்பா, நீங்கள் தான், நீங்கள் தான், உங்களால் தான். அந்த சரணடைகிற வரைக்கும் அவர் அப்படியே விட்டுருவார். சரணடைஞ்ச பிறகு அங்கே தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், உன் வாழ்க்கையின் உயர்வு ஆரம்பம். ஆமாம், சரி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:10 வாசிக்கலாம். இருங்க, முதல்ல ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. அவர்கள் முதலாவது காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து
நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. போதும், அவ்வளோதான். ஒரு கதவு தானாய் திறக்கிறது. இரும்பு கதவு, இரும்பு கதவுகள் அவர்கள் கதவண்டியில் வந்த பொழுது அது தானாய் திறந்தது. ஆனால் அவங்க கதவண்டிக்கு வரணும், புரியுதா? அவங்க படுத்துக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா கதவு மூடியே தான் இருந்திருக்கும். கர்த்தரை தேடினா தேடுகிறவர்கள் கண்டடைவீர்கள். கர்த்தரை தேடி வரும்பொழுது, அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது, ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஜெபிக்க வரும்பொழுது, வேதவாசிக்கு எழும்பும் பொழுது, சபையில் முக்கியமான காரியங்களை பொறுப்பெடுத்துக்கும் பொழுது, அதிகாலை ஜெபத்தில் கலந்து இருக்கும் பொழுது, உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்தால் உங்களால் முடியாததை கர்த்தர் செய்வார். நல்லா புரிஞ்சவங்க நல்ல கரங்களை தட்டலாம். ஆமென், ஆமென். இரும்பு கதவு உன்னால் திறக்க முடியாது. சிறைச்சாலை உன்னை கட்டி வச்சிருக்கே அந்த கட்டு, அது உன்னால் உடைக்க முடியாது. ஆனால் கர்த்தர்கிட்ட உன்னால் நெருங்க முடியும். உங்கள் பலத்துக்கு முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, உங்கள் பலத்துக்கு மிஞ்சினதை கர்த்தர் செய்வார். ஆமென். இதுதான் செய்தி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உன்னால் முடிந்ததை நீங்கள் செய்தால் உங்களால் முடியாததை கர்த்தர் செய்வார். இதுதான் செய்தி, சரியா? நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு கொஞ்ச இந்த இந்த செய்தி, இந்த செய்திக்கு முன்பாக, அதுக்கப்புறம் இந்த செய்தியே வந்துச்சு. சோர்ந்து போய் சில நேரத்தில் உட்காந்துருவோம் ஊழியத்தில். ஊழியத்தில் ஊழியத்தில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, சோர்வுகள் வரும் சில நேரத்தில். ஓடி ஓடி உழைப்பில் களைப்பில் சோர்வு வரும். சில நேரத்தில் ஊழியம் குறைவாக இருக்கும்பொழுது சோர்வு வரும். அப்படியெல்லாம் சோர்வுகள் வரும். நமக்கெல்லாம் பேசணும், அதிகமாக மக்கள் ஆண்டோருக்குள்ளே இழுக்கணும். அது அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஊழியம் இல்லைனாலே உடம்பு நமக்கே சாப்பாடு இல்லாத மாதிரி, ஆகாரம் இல்லாத மாதிரி, சோறு தண்ணி இல்லாத மாதிரி ஊழியம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு இடப்பட்ட நாட்களில் ரொம்ப ட்ரை. அதே சமயத்தில் ஊழியத்தில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஒரு டைமில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வட்டத்துக்குள்ளேயே என்னடா ஊழியத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியலையே. ஒரு சின்ன இந்த மக்கள்கிட்டயே நம்ம பேசின மக்கள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்குமே, இதுக்கும் மேலே ஏதாவது ஒரு லெவலுக்கு நம்ம போகணுமே அப்படின்னு ஒரு வருத்தம் சஞ்சலம் உள்ளுக்குள்ளே தான் இருந்துச்சு. வெளியே கூட இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. சரி அப்படி நமக்குள்ளே நம்ம நினச்சிப்போம்ல அந்த மாதிரி. அப்போது ஒரு நைட்டு எனக்கு வந்து ஒரு சொப்பனை வந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் சொப்பனத்தில் அதிகமாக என்னோட பேசியிருக்கிறார். உவமையாக பேசுவார், உவமை மூலமாக. உவமைனா எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள். ஆ, சரியா? ஊட்டி எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? போயிருக்கியாம்மா தலையாட்டினா? சரி, ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறீங்க ஊட்டியை, சரியா? ஊட்டிக்கு போகிற ட்ரெயின், அதுக்கு பின்னாடி வந்து ஏறிக்கலாம். அதுக்கு ஒரு வீடு மாதிரி இருக்கும், சின்னதாக அழகாக ஒரு வீடு மாதிரி இருக்கும். அங்கே தான் கொடி ஆட்டுவாங்க. அது சில நேரத்தில் ஃப்ரண்ட் சைடும் இருக்கும், பேக் சைடும் இருக்கும், சரிங்களா? அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது சொப்பனத்தில் ஒரு ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயினில் யாருமே இல்லை. ஒரு சாயந்தரம் நேரம், ஒரு மப்பும் மந்தாரமுமான ஒரு சாயந்தரம், சன்செட் ஆகிற ஒரு டைம். அந்த ட்ரெயின் தனியாக அந்த ட்ராக்கில் அப்படியே நின்றுட்டுருக்கு. நான் வந்து அந்த ட்ரெயினை பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த ட்ரெயினை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, நீ வேகமாக போய் அந்த ட்ரெயினில் ஏறு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. நான் ஏன் ஏறணும், எதுக்காக ஏறணும்? மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து சத்தம் கேட்குது. சரி நின்றுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு அசால்ட்டாக அப்படி மெதுவாக நடக்கிறேன். அந்த ட்ரெயின் தானாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே என்னடா ட்ரெயின் போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போகிறேன், அதுவும் கொஞ்சம் வேகமாக போகுது. இன்னும் என்னுடைய வேகத்தை கூட்டுறேன், அதுவும் வேகத்தை கூட்டுது. ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடி போய் எப்படியும் பிடிச்சிடலான்னு ஓடும்போது அதுவும் கொஞ்சம் வேகம் எடுத்துக்கிச்சு. இன்னும் பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதா தெரியலையே, விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை. எதுக்கு அப்படி ஓடி போய் ஏறணும்? அப்போ அந்த சத்தம் மறுபடியும் கேட்குது, இல்லை இல்லை இல்லை, நீ விடவே கூடாது, நீ விட்டுடவே கூடாது, நீ புடி, பிடிச்சி ஆகணும். என்ன இது, இப்படி ஒரு சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன். சரி எப்படியாவது ஓடி அப்படின்னு தாவி போய் அதை பிடிக்கிற அந்த பின்னாடி அந்த கம்பியை அப்படி பிடிக்கும்போது வழுக்கி விழுந்துட்டேன். பிடிக்க முடியல. மறுபடியும் அடிபட்டு ரத்தத்தோடு, முட்டிலெல்லாம் அடிபட்டு ரத்தத்தோடு எழும்பி மறுபடியும் ஓடுறேன். எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு வெறி வந்துருச்சு, வெறி கிளம்பிருச்சு. இல்லைடா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி
முழு பலத்தை கொடுத்து அந்த ட்ரெயினை அப்படியே பிடிச்சேன். அப்படியே ட்ரெயின் எடுத்துக்கிச்சு, வேகம் இன்னும் வேகம் கூட்டுது, கொஞ்சம் வேகம் கூட்டுது, பிடிச்சாச்சு, ட்ரெயினை பிடிச்சாச்சு. அப்படியே தாவி அதில் ஏறி உக்காந்தாச்சு. அந்த ட்ரெயினில் பின்பகுதியில் உட்காந்த பிறகு ஓடி வந்தால் கூட பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வேகம் எடுக்குது. மறுபடியும் தட்ட தட்ட தட தடன்னு ஸ்பீட் ஆயிடுச்சு. இனி ஓடி வந்தாலும் முடியாது, அப்படி ஒரு ஸ்பீடு வேகம் எடுத்துருச்சு. வேகம் எடுத்த பிறகு தான் கர்த்தர் என்னோடு பேசினார். அப்போ தான் கர்த்தர் பேசினார், உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சினா, உன்னால் முடியாததை நான் செய்வேன். ஆமென். உன்னால் ஊழியத்தில் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடு, எவ்வளோ பிடிக்க முடியுமோ பிடி, எவ்வளோ போராட முடியுமோ போராடு. உன் வாழ்க்கையிலையும் சரி, எவ்வளோ முடியுமோ அதை செய். ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கர்த்தர் பொறுப்பெடுத்துப்பார். நீ அதற்கு மேலே ஓட தேவையில்லை, அதற்கு மேலே போராட தேவையில்லை. கர்த்தர் உன் வேகத்தை கூட்டுவார். அது இளைப்பாருகிற ஒரு நாள். அது வரைக்கும் ஒரு ஓட்டம் இருக்கும், அது வரைக்கும் ஒரு ஓட்டம் இருக்கும், அதன் பிறகு நீ ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த ஓடுற நேரத்தில் கூட சிலதுங்கெல்லாம் ஓடி வரும். என்ன, எங்கே நானா நீயா பார்த்துடலாம். வாழ்க்கையில், வாழ்க்கையில் சொல்கிறேன், நானா நீயா பார்த்துடலாம். அவர் முதல்லையே வீடு வாங்கிட்டாராம், அவர் எனக்கு முன்னாடியே கார் வாங்கிட போகிறாரு, அவர் எனக்கு முன்னாடியே பிள்ளைங்களை அங்கே படிக்க வைக்க போகிறாரு, கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாரு, சொத்து சேர்த்து வச்சிட போகிறாரு. நானா நீயா பார்த்துடலாம், உன் பிள்ளை கல்யாணத்துக்கு அப்படி பண்ணியா, என் பிள்ளை கல்யாணத்துக்கு போகிறேன் எப்படி பண்ணுறேன் பார். போட்டி, வாழ்க்கையே ஒரு போட்டி, மனுஷங்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி. உண்மைதான் நான் சொல்கிறேன், உண்மைதான். ஏய், அவங்க பிள்ளை போகிறாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்காங்க, நம்ம அது கூட நல்லா சூப்பராக கிராண்டாக எடுக்கணும்டா. வாடா, எங்கே அங்கேயும் போட்டி. படிக்கிறது அந்த பிள்ளை போகிற இந்த மார்க் தான் வாங்கியிருக்கு, தேர்ட் மார்க் வாங்கியிருக்கு, நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கணும். போட்டி, எல்லாத்துலேயும் போட்டி. அவங்களுக்கு அது செஞ்சால் நம்ம இது செய்யணும், அவங்க கார் வாங்கினா நம்ம அதோட பெஸ்ட்டான கார் வாங்கணும். இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கினதுக்கு பிறகு ஒரு அலப்பறை வரும், நீங்கள் என்ன இந்த மாதிரி காரை எடுத்துட்டீங்க, நாங்கள் பாருங்கள் அதை எடுத்தோம். அப்படியா, அது 15, உங்களது ஏன் 7 லட்சத்துக்கு ஏன் எடுத்தீங்க, நல்லா வச்சு செய்வாங்க எல்லாம். என்னங்க உங்கள் பிள்ளை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, போய் இந்த ஊர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என் பிள்ளை பாருங்கள் அங்கே எங்கே தெரியுமா, அமெரிக்காவில் நான் கட்டி கொடுத்துட்டேன், அமெரிக்காவில் இருக்குதுங்க என் பிள்ளை, வெல் செட்டிலுங்க. உங்கள் கூட தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன், உங்கள் கணவர் வேலை செய்கிறது தான் என் கணவர் வேலை செஞ்சார். ஆனால் நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கோம், நீங்கள் ஏங்க இப்படியே இருக்கிறீங்க. நல்லா என்ன பண்ணுவாங்க, நல்லா இவர் என்ன கொஞ்சம் தாராள பிரபுவாக இருந்திருப்பார், சேர்த்தி வச்சிருக்க அளவுக்கு ஞானம் இருந்திருக்கார், கேட்குறவங்களாம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பார். வேறு ஒன்று இருக்குது, அவங்க செல்ஃபீஸாக சுயநலமாக சேர்த்தி வச்சு கஞ்சி பிசினியாக இருந்திருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, வித்தியாசம் அதுதான். என்ன இப்படிலாம் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஓடி வருங்க, இவங்களோட தான் நாம்ளும் ஓடுறோம். நல்லா கவனிங்க, நாம்ளும் ஓடுறோம். ஆனால் அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஆனால் நானும் ஓடுறேன். நான் எதை நோக்கி ஓடுறேன் தெரியுமா, அபிஷேகத்தை நோக்கி, என் கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், சதா காலத்திலும் எப்பயுமே அவர் தான். அவரை பார்த்துட்டு ஓடினேன், அவரை பார்த்துட்டு ஓடினேன், ஓடி போய் பிடித்தேன் அந்த கரத்தை நான் பிடித்தேன். அவருடைய கரத்தை பிடித்ததுக்கு பிறகு நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, என அவர் என்னை சுமந்து சென்றார். ஹல்லேலூயா. அவர் உன்னை சுமந்து செல்வார். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தரை விட்டுறீங்க. என்னங்க, நான் ஆண்டவருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி கூட ஓஹோன்னு இருந்தேன், நல்லா இருந்தேங்க, நல்லா இருந்தேங்க. ஆண்டவருக்குள்ளே வந்தது பிறகு எனக்கு எத்தனை பிரச்சனை தெரியுங்களா, எத்தனை கவலை, எத்தனை கண்ணீர். போட்டி போடுற அந்த இடத்துல தான் ஓட்டம் இருக்கும். தெருவில் ஓட்டினா பைத்தியன்றுவாங்க, புரியுதா உங்களுக்கு. ஓட்டம் எங்கே, போட்டி போடுற ஸ்தலத்தில் தான். கர்த்தருக்குள்ளே வந்தால் ஒரு கர்த்தருக்காய் ஓடுகிற ஓட்டத்தில் பங்கு பெறணும். கர்த்தருக்காக ஓடுற ஓட்டத்தில், உலகத்துக்காகல, கர்த்தருக்கு ஓடுற ஓட்டத்தில். அந்த பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும்போது என்ன ஆகுனா சோர் உடைஞ்சிருவாங்க. போங்கப்பா, ஆலயத்துக்கு வராமல் இருந்தால் போய் நல்லதாக இருந்தேன், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கூட நல்லதாக இருந்தேன், ஜெபிக்கிறதுக்கு பிறகு ஒரே சோதனை, ஒரே பிரச்சனை. ஏண்டா ஜபிச்சோங்கிற மாதிரி இருக்கு, அதனால் ஜபிக்கவே பயமாக இருக்குது, ஜபிக்கிறது கூட இல்லாமல் ஒதுங்கிறது. நிறைய வாழ்க்கையில் அப்படிலாம் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய மனுஷங்களை பார்த்துருக்குறேன். நிறைய பேர் ஊழியத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், ஊழியத்துக்குள்ளே எத்தனை பிரச்சனை. நான் செய்யாததெல்லாம் செஞ்சேங்கிறாங்க, நான் பண்ணாத பண்ணேங்கிறாங்க, எனக்கு ஒரு பட்டப்பேர் வைக்கிறானுங்க,
அன்பாக நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணால் அதிகம் இப்படி பேசுகிறீங்கிறாங்க, கண்டித்து பிரசங்கம் பண்ணால் அதிகம் அப்படி கண்டித்து பிரசங்கம் பண்ணுறீங்கிறாங்க. எப்படி தான் பிரசங்கிக்கிறது? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு முதுகலை குத்துற மாதிரி, காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. பேசிட்டு போனால் வெறும் பேச்சு தான் இருக்குங்கிறாங்க. கிரியில் செஞ்சால் இவர் என்ன இப்படி மேஜிக் பண்ணிட்டு போகிறாரு, அற்புதம் மட்டுமே செஞ்சுட்டு போகிறாரு, அற்புதம் மட்டும்தான் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே ஆளுங்க இருக்கானுங்க, எல்லாத்துக்குமே பிசாசு பல ஆயுதங்களை வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். நீ முன்னாடியே ஓட முடி, ஓடக்கூடாது. அவனுடைய திட்டம், நீ ஓடக்கூடாது, உன்னை சோர்வடையணும். வார்த்தையிலே உன்னை சோர்வடைச்சு உட்கார வச்சு மறுபடியும் பின்னாடி ஓட வைக்கணும், இல்லாட்டி அந்த சேத்துக்குள்ளே ஆரம்பிச்சிங்க பாரு உளையான சேர், அதுக்குள்ளேயே அமுத்தி வைக்கணும். மறுபடியும் அதே பாவம், அதே சிலர்லாம் சொல்லுவாங்க, சிலருடைய நண்பர்லாம் சொல்லுவாங்க, அதாவது கெட்டவனாக இருக்கும்போது கூட ஒன்றுமே சொல்லாதவனுங்க, பைபிளை தூக்குனதுக்கு பிறகு தான் 1008 குறையும் நோட்டையும் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. உண்மைதானே? என்னைக்கு நான் ஆண்டவர் பக்கம் சாஞ்சனோ அன்னைக்கு தான் 1008 குறையை கண்டுபிடிக்கிறானுங்க. நான் பாவத்தில் உலகத்தில் ஏனோ தானு திரும்புவதில் இவனுங்களை எங்கே இருந்தானுன்னு கூட தெரியல, யாருன்னு கூட தெரியல. வேதத்தை கையில் எடுத்தோன்னே வந்துட்டானுங்க, என்ன பண்ணாலும் குறை சொல்கிறதுக்கு, முதுகலை குத்துறதுக்கு. அது இழுக்க பார்க்கும், இழுக்க பார்க்கும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ அந்த அபிஷேகம் என்னும் அந்த ரயில் பெட்டியை பிடிச்சிட்டீன்னா, அந்த அபிஷேகத்தை அந்த வாகனத்தை பிடிச்சிட்டீன்னா, அதன் பிறகு உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய ஸ்பீடே வேற வேற. ஆமென், ஆமென், ஆமென். போட்டி போட்டவனுங்களும் அங்கேயே தான் இருப்பானுங்க, ஆனால் நீ ஓடிடுவேன், அந்த ட்ரெயின் உன்னை சுண்டு போகும், நீ ஓட தேவையில்லை, அது ஒன்று சுமந்துக்கிட்டு போகும். ஆமாம், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்து மெசேஜுக்குள்ளே போகிறேன். நானும் ஒய்ஃபும் காரில் போயிட்டுருந்தோம். காரில் போயிட்டுருக்கும்போது அவளுக்கு நாயை கண்டா ரொம்ப பயம், நாயை பார்த்தா ரொம்ப. ஒரு டூ வீலரில் போகும்போது நாய் இருந்துச்சுன்னா அங்கேயே நிறுத்திடுவாங்க, நாய் கிராஸ் ஆகி போகணும் பொறுமையாக, அதுக்கப்புறம் தான். எனக்கு நாய் சில நாய்ங்க ஓடி வரும், காலை கடிக்கிற மாதிரி ஓடி வரும், சிலது வந்து குறுக்கில் போது தள்ளி விட்டுரும், அதனால் நாயை பார்த்தா ஒரு பயம். அங்கே நாய் சார் வரும்போதே இந்த மேடம் வந்து பிரேக் அடிச்சிருவாங்க, நாய் சார் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நாய்க்குகளாம் பயப்படுவாங்க, மனுஷங்களுக்கு தான் பயப்படுறதில்ல. அந்த நாய் போனதுக்கு பிறகு போவாங்க. ஆனால் என் கூட காரில் வரும்போது பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, நாய்ங்க தெருவில் அங்கங்கே நின்றுட்டுருக்கும். நின்றுட்டுருக்கும்போது கண்ணாடி இறக்கிடுவான், கண்ணாடி இறக்கிட்டு லொல் லொல் அப்படிம்பா, சும்மா இப்போ கொலைங்கடா பார்க்கலாம், இப்போ துரத்துங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் துரத்தும், குலைக்கும், லொல் லொல்னு குறைச்சிட்டே வரும், கொஞ்சம் தூரத்துக்கு வரும். காரு ஓடிய ஸ்பீடுக்கு வர முடியுமா? அது வர முடியாது. ஒரு தெருவில் அப்படியே நின்றோம், அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஆனால் உனக்கோ எல்லை கிடையாது, உன்னை பார்த்து குலைக்கிற நாயங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. புரியுதானே சொல்ல வர்றது? புரிஞ்சவங்க நல்லா, அது அங்கேயே தான் இருக்கும். ஆனால் நீ பல தெருவுகளை, பல தேசங்களை, பல தேசங்களை தாண்டுவாய். ஆமென். அதுங்க அங்கேயே தான் குலைச்சிட்டு அங்கேயே தான் காலத்துக்கு கிடக்கும். ஆனால் கர்த்தர் உண்மையில் வச்சுருக்கிற அபிஷேகம் திட்டம் பெருசு, பல தேசத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார், பல ஜாதியாருக்கு மத்தியில் கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் அபிஷேகம் என்னும் வாகனம். அபிஷேகங்கிற வாகனத்தில் நீ இருந்துட்டேன்னா, வெளியே மழை பெஞ்சா என்ன, வெயில் அடித்தா என்ன, வெயில் கொளுத்துற நேரத்தில் உள்ள ஏசி குழுக்குழுன்னு இருக்கும், உலகத்தில் 1008 பிரச்சனை இருக்கும், ஆனால் கர்த்தருக்குள் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எப்பயும் எப்பயும். 1008 பிரச்சனை இருக்கட்டும், உறவாடுவேன், அவரோடு உறவாடுவேன். என்னடா செஞ்சிடும், அக்கினி சூளையா ஒடுங்கடா, நான் நடக்கிறேன். அக்கினி சூளையோ சிங்க கெவியோ, அங்கேயும் அவர் வந்துடுவார். அதுவும் அக்கினி சூளைக்குள்ள போடுறதுக்கு முன்னாடியே அவர் அங்கே போயிட்டார். உண்மைதானே? நீ பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த பிரச்சனைக்குள் தங்கி இருக்கிறார். பயப்படாத, பயப்படாத. அவங்களுடைய முடி கூட கருகலை. நல்லா கவனிங்க, இவங்களை தள்ளி விட்டானுங்க பார், தள்ளி விட்டவெல்லாம் செத்து போயிட்டான்.
பிரச்சனைக்குள்ள உன்னை மூழ்கடிக்கிறவெல்லாம், ஆனா நீ இருப்ப, நீ இருப்ப, ஏன்னா அதற்குள் கர்த்தர் இருக்கிறார். நீ இதுலயே முடிஞ்சிருவ, அழிஞ்சிருவ, வேடிக்கை பார்க்கலான்னு காத்துட்டு மேல ஒரு கூட்டம் இருக்கு. நீ இதில் போனீன்னா முடிஞ்ச, வெளியே வர மாட்டேன்னு ஒரு கூட்டம் இருக்கு என்ன. ஆனால் பிளான் பண்ணி திட்டம் போட்டவனுங்கெல்லாம் முடிஞ்சிட்டானுங்க. ஆனால் கர்த்தர் உன்னை அந்த ஜனங்களுக்கு முன்பாக வெளியே தலை நிமிரும்படி. ஆமாம், அபிஷேகம் உன் கூட இருந்துச்சுன்னா அது அக்னி மதில். அதுக்கே அக்னியா, அக்னிக்கே அக்னியா, அவரே அக்னி ஜுவாலையின் தேவன். அவர் அவருடைய பிள்ளைங்களுக்கு அக்னி போடலாமா? உங்களுக்கே பிரச்சனையா? எந்த பிரச்சனை வந்துடும் பார்த்துடலாம். அதற்கு மத்தியில் உலாவுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், கர்த்தர் அதை செய்வார். உங்களால் முடிஞ்சதை மாத்திரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா புரியுதா உங்களுக்கு? உங்களால் எவ்வளோ பெலத்தோடு கர்த்தரிடம் நெருங்க முடியுமோ நெருங்குங்க. ஆவியில் நெருங்குங்க, ஜபத்தில் நெருங்குங்க, ஆராதனை பண்ணும் பொழுது நெருங்குங்க, வேத வசனங்கள் வாசிக்கும் பொழுது நெருங்குங்க, ஆலயத்துக்கு வர விஷயத்தில் நெருங்குங்க, காலையில் எலும்பி கர்த்தரை துதிக்கிற அந்த முதல் கணத்தை அதில் நெருங்குங்க, உங்கள் முழு பலத்தோடு நெருங்குங்க. உங்கள் பலத்தில் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அப்போ எதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயமாக நினச்சி பயந்து இருக்கிறீங்களோ அவைகளையெல்லாம் கர்த்தர் முடிப்பார். ஆமென், ஆமென். அதாவது செங்கடல் எடுத்துக்கலாம், சரியா? மோசே வந்துட்டு இஸ்ரவேலர்களை கூப்பிடும்போது இஸ்ரவேலர்களே வாங்க, அந்த வழியாக போகலாம், நம்ம தப்பிச்சு போகலாம், நம்ம நம்ம ஒரு நமக்கு ஒரு தேசம் இருக்குது, நம்ம போய் சுதந்திரிப்போம், இவங்களோட இவங்களெல்லாம் விட்டுட்டு வாங்க. அவங்க கேட்குறாங்க, எப்படி அங்கே ஒரு பெரிய கடல் இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் தாண்டி எப்படி செங்கடெல்லாம் அப்படி ரெண்டாக பிளந்து நிற்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, வாங்க அப்படின்னு சொன்னால் எவன் வந்திருப்பான்? ஓ, இவர் கொஞ்சம் செங்கடல் பழக்கப்பாராம், அவர் நடுவில் அவங்க நடந்து போகணுமா, இது நாங்கள் நம்பணுமா? கண்டிப்பாக சொல்லியிருப்பானுங்களே, இன்னைத்தாலுங்க சொல்லியிருப்பீங்க இல்லை, செங்கடல் பழப்பாராம், அது நம்ம நடுவில் நடந்து போகணுமா? என்னங்க, நல்ல வேலை முதலே சொல்லிட்டார், இல்லாட்டி நம்ம இவங்களை நம்பி போயிருந்திருப்போம், அப்படியே உட்காந்துருப்பாங்க. சொல்லலை கர்த்தர், சில நேரத்தில் சொல்லவே மாட்டார், என்ன நடக்க போதுன்னே சொல்ல மாட்டார். சிலர்லாம் ஜோசி கேட்குற மாதிரி, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. எதுக்கு, எதுக்கு அந்த பழக்கம், எதுக்கு ஜெபம் பண்ணி சொல்லணும் ஜோசிக்கார மாதிரி? கர்த்தர் உனக்கு எதிர்பாராத நன்மைகளை வச்சிருக்கிறார், அது எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடக்கும். இதுதான் விசுவாசம், அப்படி நம்பி போகிறது தான் விசுவாசம். எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லி சொல்லி போகிறதுக்கு உலகம் இருக்குது, ஜோசிக்காரன் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு கிடைக்கிறது வேற, ஆனால் உனக்கு அவனுக்கு கிடைக்காது தான் உனக்கு கிடைக்க போகுது. அப்போ அப்படி தான் இருக்கும், அவன் ருசிக்காத ஆண்டவரை நீ ருசிக்க போகிற. பாதை ஒருவேளை வறண்டு இருக்கலாம், கண்ணு கெட்ட வரைக்கும் கடலாக இருக்கலாம், ஐயோ வழி இல்லையே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, அப்படி ஒருவெல்லாம் ஒரு பயம் இருக்கலாம். நிர்பந்தம் வருது பாருங்கள், ஐயோ இனி தப்பிக்கவே வழி இல்லை, அந்த இடத்துல தான் கர்த்தர் கூலாக உட்காந்துருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் வழி எங்கே இருக்குன்னு, அவருக்கு தெரியும். கூலாக உட்காந்து உன்னை கவனிச்சிட்டு இருப்பார், உன் மனநிலைமை எப்படி இருக்குது, உன் மனநிலைமை தான் தேவை. அந்த நேரத்துலேயும் இல்லை இல்லை, நான் நம்பின ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அந்த மனநிலைமை தான் உனக்கு தேவை. செங்கடலோ, எகிப்தியர்களோ, அக்னியோ, அல்லது ஈட்டியோ, மரணமோ, எது என்னை நெருக்கினாலும், எது என்னை நெருக்கி தள்ளினாலும், இதோ கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதுதான் தேவை. அந்த நெருக்கமான ஒரு நேரத்தில் கர்த்தர் சொல்லவே இல்லை, இதோ இப்போ வழியை கதறிக்கிட்டு, ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, உதறிக்கிட்டு கதறிக்கிட்டு, அப்போ தான் மோசே பார்த்து சொல்கிறார், உன் கையை நீட்டு, இதோ செங்கடலை பிளந்துரு. அப்படி தான் கூலாக சொல்லுவார், செங்கடலை பிளந்து விடு. என்ன மோசே, என்ன என்ன பார்த்துட்டு இருக்க, செங்கடலை பிள, அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் வேதம் வாசிங்களேன் தெரியும், அது ஸ்டைலாக சொல்லியிருப்பார், பஞ்ச் டைலாக்கா, என்ன என்ன பார்த்துட்டு இருக்க, திறந்து விட்றா, செங்கடலை பிளந்து விடு. ஏன்னா அவர் அவருக்கு தெரியும், அவர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. ஆமென், செங்கடல் வரைக்கும் உங்களால் போக முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை பிளக்க கர்த்தரால் முடியும்.
கர்த்தரை நம்பி அது எந்த பிரச்சனையும் எதில் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் போயிட்டீங்க வந்துட்டீங்க ஆண்டவர் நம்பி வந்துட்டீங்க. புரியுதா? ஆண்டவர் நம்பி தான் வந்தேன், ஆனால் இவ்வளோ தடை, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பயந்துராத, போராட்டம் இருக்கும், செங்கடல் இருக்கும், ஆனால் ஆண்டவர் நம்பி வந்து இல்லை, பாதை இல்லைன்னு பயந்துராத. உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சிட்டு இல்லை, இதோ உன்னால் முடியாத அந்த செங்கடலை நான் பழக்கிறேன், அந்த பிரச்சனையை நான் பழக்கிறேன், ரெண்டாக பழக்கிறேன். ஆமென். அதற்கு மத்தியில் நீ நடந்து செல்லுவாய், ஒய்யாரமாக நடப்ப, நீ ஸ்டைலாக நடந்து போவேன், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று யாட, அதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். கடைசியில் எது பிரச்சனைன்னு பயந்தியோ அந்த பிரச்சனை தான் கடைசியில் உனக்கு பாதுகாப்பாக வந்து நிற்கும். எந்த மனுஷனை கண்டு பயந்தியோ அதே மனுஷனே உனக்கு பாதுகாப்பாய் மாறுவான், அடைக்கலமாய் மாறுவான். எந்த மனுஷங்கிட்ட தயவு கிடைக்கலையோ அந்த மனுஷன் தான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பான். ஆமென். அந்த செங்கடலை வச்சே சத்துருக்களை முடிச்சு கட்டினார் மொத்தத்தையும். எது உனக்கு தடையோ, எது உன் பாதையை மறித்ததோ, எது உன் பிரச்சனையோ, எது உன் கண்ணீரோ, எது உன் கவலையோ, அவைகளை கொண்டே உன் சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிப்பார். எல்லாத்துக்குமே கர்த்தர்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, அது உன்னால் யூகிக்க கூட முடியாது, உங்களால் யோசிக்க கூட முடியாது. யார் யோசிச்சிருப்பா? மனுஷன் விசுவாசத்தில் யோசிக்கிறது கிடையாது, குறைவு அறிவால் தான் நிறைய யோசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் யோசிக்கணும். விசுவாச கண்ணுக்கு கடல் ஒரு தரை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இயேசு நடந்து காட்டினாரா? தரமை கடல் மேலே நடந்தாரா? அது விசுவாசம். என்னடா பெரிய கடல், விசுவாசம்டா நான் நடப்பேன், என்னடா பெரிய பிரச்சனை, அதை நான் தாண்டுவேன், தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன், என் தேவனால ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். அது என்ன ஒரு வைராக்கியமான வார்த்தைங்க தாவீதுகிட்ட, என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஏன்னு தெரியுமா? மதிலை தாண்டுனா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் என் கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை தாங்குவார். சேனைக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனையோ, எவ்வளவு பெரிய போராட்டமோ, எவ்வளவு பெரிய கண்ணீரோ நான் குதிப்பேன், என அதற்கு மத்தியிலும் என் கர்த்தர் அங்கு இருக்கிறார், அதற்கு மத்தியில் என விடமாட்டார், விடமாட்டார். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, உங்கள் பலத்துக்கு முடிஞ்ச செய்யுங்க. அநேகர் நீங்கள் பேக் அடிக்கிறதுக்கு ரீசனே அந்த சோர்வு தான். அந்த அபிஷேகத்தை பிடிச்சிடணும். எத்தனை பேர் ஆயத்தம் வந்திருக்கிறீங்க அபிஷேகத்தை பிடிக்க? இன்னைக்கு காலையில் அபிஷேகம் நிரம்பிச்சு தெரியுமா? சிலருக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும், இது எப்படியோ எப்படியோ இல்லை, கர்த்தர் கர்த்தருடைய ஆவியானவர், இது மாம்சம், அதாவது மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுகிற காலம். இன்றைக்கு தேவை இந்த அபிஷேகம்தான். அபிஷேகம்தான் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யும். ஆவியானவர் தான் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். சும்மா அழகாக பாட்டு பாடுறதுலையும் பிரசங்கிக்கிறதுலையும் இல்லை, நல்லா தெளிவாக அழகாக பிரசங்கிக்கணும். எத்தனையோ பேர் இருக்காங்க பாட்டு பாடுறாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க உலகத்தான் கூட விட்டு அழகாக பாடிட்டு போயிடுவான். ஆனால் தேவ மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பிரசன்னம், அபிஷேகம், இதுதான் உன்னை வித்தியாசப்படுத்தும், இதுதான் தேவை, இந்த அபிஷேகம் தான் நமக்கு தேவை. சிலருக்கெல்லாம் ஆத்மாவை எப்படி ஆதாயப்படுத்தணும்னு தெரியாது, ஆனால் இந்த அபிஷேகத்தில் நிரம்பி போனீங்கன்னா அந்த ஆத்மா எந்த ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தணும்னு நினைக்கிறியோ அது தானாகவே அந்த ஆடு உன்னை தேடி வரும். அதுதான் அபிஷேகம். ஏன்னா அது உன்னால் முடியாது. உன்னால் முடிஞ்சது என்ன? ஏதோ உன்னுடைய காரியங்களை ஏசு நல்லவர் வல்லவர்னு சொல்லி அப்படியே. ஆனால் அந்த அபிஷேகம் உன் மேலே இறங்குச்சுன்னா அதற்கான ஒரு ஞானம் உண்டாகும். தானாக அந்த ஆடு உன்னை தேடி வரும். நீ சொல்லுவே, உன் சாட்சி நீ சொல்லுவே, அப்படியா உனக்கு அப்படிலாம் நடந்துச்சா? ஆமாம். நீயும் அந்த இயேசுவை ருசிக்கணுமா? நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், கவலைப்படாத. ஒரு அற்புதம் அவளுடைய வாழ்க்கையவே மாற்றிடும், ஒரு அற்புதம் அந்த வாழ்க்கையுடைய மனுஷனையே மாற்றிடும். உண்மை தானே? அப்படி தானே ஆண்டவர் இழுத்துக்கிறாரு, அன்பினால் தானே இழுத்துக்கிறாரு. அபிஷேகத்தால் தான் எல்லாம் முடியும். அபிஷேகத்தை நாடுங்க, ஏன்னா அது வெறும் அபிஷேகங்கள். அபிஷேகங்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் உண்மையில் தங்கி வாசம் செய்வது தான் அபிஷேகம். அபிஷேகங்கிறது ஒரு அடையாளம் கிடையாது, ஒரு அடையாளத்தை போட்டு விடுறதில்லை. அவரே உன்னை தேர்ந்தெடுத்து இது என் புள்ளடான்னு சொல்லி உனக்குள் வாசம் செய்கிற ஒரு அனுபவம், இது என்னுடைய ஆலயம் அப்படின்னு அவர் முடிவெடுத்து வருகிற ஒரு ஒரு அனுபவம், இது என்னுடைய ஆலயம், இந்த ஆலயத்துக்குள்ள நான் தங்குவேன். ஆமென். கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், நான் அல்ல. அதுக்கு இடம் கொடுக்கணும்,
இது என்னால் முடியாது, இந்த மாம்சத்தை மேற்கொள்ள என்னால் முடியாது. ஆனால் அவருடைய ஆவியால் எல்லாம் முடியும்னு வசனம் சொல்லுது. இடம் கொடு, உன்னால் முடிஞ்சதை செய், உன் மாம்சத்தை ஒடுக்கு, நசுக்கு. அநேகருக்கு அதிகாலை ஜெபம் பண்ணுறதுக்கு முடியறதில்லை. அந்த நேரத்தில் தான் சோர்வு, விடிய விடிய ரெண்டு மணி வரையும் மொபைல் பார்க்க முடியும், புரியுதா உங்களுக்கு? தூக்க முடியும் தள்ளும், ஆனாலும் என்ன அப்படியே 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 ஒரு அடிக்ட், அப்படியே சும்மாவாக தான் கை போயிட்டே இருக்கும். அப்படி கைக்கும் மைண்டுக்கும் அப்படி ஒரு பழக்கம். ஆனால் அதிகாலை எந்திரிச்சு ஏசப்பா நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பலன் இல்லை, உண்மைதானே? சோர்வு. இனி எங்கே நம்ம நம்மளால் முடிஞ்சது என்ன தெரியுமா? அதை ஜெயிக்கணும். ஆனால் நம்மளால் முடியாத கிடையாது. காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குங்க, ஒரு ட்ரெயின் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி டைமுக்கு போனதாங்க அங்கே போய் இந்த மாதிரி பணத்தை வாங்க முடியும், ஒரு 10,000, 20,000, 1,00,000 அங்கே தான் அப்படி தாங்க வாங்க முடியும்னா நைட்டே அலாரம் வச்சுட்டு காலையில் போனால் தான் பணம் வாங்க முடியுமா? இல்லை அலாரம் வைக்கிறோம், அம்மா எழுப்பிவிடுமான், அவங்களுக்கு ஒரு அலாரம், இவங்களுக்கு ஒரு அலாரம், தனக்கு ஒரு அலாரம் வச்சுக்குவார். அவர் யாராவது ஒன்று மிஸ் ஆனாலும் இங்கே எழுப்பி விட்டுடணும். ஆனால் அலாரம் வரதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவோம். அந்த டைமில் அலாரம் கிடக்கட்டும் அப்படின்னு எந்திரிச்சு அதுக்கு முன்னாடி பல்ல வேலைக்கு ரெடியாகி மூஞ்சி கழுவி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் கபகபன் குளிரில் அப்படியே நின்றுட்டு இருக்க வேண்டியது காலையில். எதுக்கு இப்போ எப்படி முடிஞ்சிச்சு, இப்போ என்ன முடிஞ்சிச்சு? காரணம் பணம், அது ஒன்று எழுப்புது. ஆனால் தேவ பிள்ளைங்களுக்கு பணம் எழுப்பக்கூடாது, ஜீவ கிரீடம் எழுப்பணும். ஜீவ கிரீடத்தை நினைச்சுப்பார், நினைச்சுப்பார். ஜீவ கிரீடத்தை உனக்கு முன்பாக உன் சிந்தனையில் ஜீவ கிரீடத்தை கொண்டு வந்து நிறுத்திப்பார். எனக்குன்னு ஒரு ஜீவ கிரீடம் இருக்கு, அதற்காக நான் ஓடுகிறேன். நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். லக்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதை நோக்கி ஓடுறேன். ஆமென். டார்கெட்டோடு ஓடுங்க, சும்மா அப்படியே இல்லை. இந்த ட்ரெயினை நான் பிடிப்பேன்னு ஒரு டார்கெட், இந்த அபிஷேகத்தை நான் பிடிப்பேன்னு ஒரு டார்கெட், நான் பக்கத்தில் போனால் இந்த கதவுகள் திறக்குன்னு ஒரு டார்கெட். ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போங்க. உங்கள் ஊழியத்தில், உங்கள் எதிர்காலத்தில், உங்கள் சந்ததிகளில், எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த காரியத்தை. கர்த்தர் உனக்கு முன்பாகவே உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் பெலத்தை நீ காட்டு, அப்போ தான் உன் சக்திக்கு மீறின காரியம் எல்லாமே நடக்கும். குழந்தை பிறக்கலையா, அதற்கு ஒரு அற்புதம் உனக்கு உண்டாக்குவார். உன் வேலையில் ஒரு பிரச்சனையா, அதுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு பணம் தேவையா, அதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உன் குடிகார கணவன் குணத்தில் ஒரு மாற்றம் வேணுமா, அதற்கு ஒரு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உண்டாக்குவார். உன் பிள்ளைங்க உன் பேச்சுக்கு கீழ்படியிலையா, அதற்கு ஒரு அற்புதத்தை உண்டாக்குவார். உன்னால் முடியாத சகலத்தையும் அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார். எல்லாமே மனுஷனாலலாம் முடியாது, மனுஷன் கை விரிச்சிருவான். புரியுதா உங்களுக்கு? யாரை ரொம்ப நம்பி மைண்டில் வச்சுருப்பாங்க, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போனால் நிச்சயம் அவர்கிட்ட ஒரு 50,000 நிச்சயம் கிடைக்கும், மைண்டில் இருக்கட்டும், என்றைக்காவது தேவையான அவர் யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் இவ்வளோ நல்லா பேசுகிறாருப்பா, எவ்வளோ அன்பை வந்து விசாரிக்கிறாரு, எவ்வளோ அன்பை வந்து இன்னும் சொல்லுவோம் சாப்பிட்டியா பிடிச்சியான்னு விசாரிக்கிறாரு. ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி இப்படி பழகிறாரு. ஒரு எமர்ஜென்சினா நிச்சயம் அவரை போய் கேட்டலாம், அதனால் அவர் சேஃபாக இருக்கட்டும் அப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கே மட்டும் ஈன் இழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மனுஷங்க பண்ணி தெரிஞ்சவங்க முன்னாடியே வருவான், எங்கே காரியம் நடக்குமோ அங்கே ஈ ஒரு சிரிப்பு போட்டு வைப்போம், சிரித்து வைப்போம், என்னைக்காவது உபயோகமாகும். என்ன அதுக்காக சிரித்தவங்களாம் இருக்கிறாங்க எத்தனையோ பேர். என்ன என்னைக்காவது இவன் தேவைப்படுவான் அந்த பையன் நமக்கு அப்படின்னு. ஆனால் அவருக்கு ஒரு அவர்கிட்ட ஒரு ஒரு அவசியம் வருது. பிரதர் ஒரு அவசியம், ஃபோனை எடுங்க. ஆனால் அவர் பிரதர் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப். அவருக்கு தெரிஞ்சிடும் நீ இந்த டைமில் இதுக்காக தான் கூப்பிடுன்னு புரிஞ்சிடும். அவருக்கு உள்ளுணர்வு சொல்லிடும், பணம் கேட்கறதுக்காக கூப்பிடுவாங்களோ அப்படின்னு. உடனே சுவிட்சில் ஆஃப் பண்ணி போடுறா அப்படின்னு பணம் கேட்டுற போகிறாங்க. மனுஷனெல்லாம் அவ்வளோதான், மனுஷன் எந்த மனுஷனெலாம் நம்புறியோ. இல்லை, உன் நம்பிக்கை கர்த்தர் மேலவை. நீ எதிர்பாராத இடத்துலேருந்து நன்மை வரும், நீ யோசிக்காத இடத்துலேருந்து நன்மை வரும். ஆமாம், எனக்கு எனக்கு செய்கிற நன்மை கர்த்தர் கொஞ்சம் நஞ்செல்லாம் செய்யலைங்க, எக்கச்சக்கம். வாழ்க்கை முழுவதுமே மிராக்கு. நாளைக்கு என்னுடைய சாட்சி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ என்ன ஸ்டேஜில் போயிட்டுருக்கு தெரியுமா? ஊழியம் என்னுடைய வாழ்க்கை மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நான் ஆசைப்பட்டால்
அது அது அதுக்கப்புறம் சரி அப்புறம் வேண்டான்னு வந்தால் கூட அது எனக்கு வந்துடுது தானா. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனால் முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கரெக்டாக ஒரு 1.5-2 மாதம் இருக்கும், 2 மாதம் 1.5 மாதம் இருக்கும். சும்மா உங்ககிட்ட சொல்கிறேன், ஏதாவது ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன் சரிங்களா. ஒரு பிரேஸ்லெட் போடணும்னு ஆசை சரியா. உடனே ஐயோ இந்த ஊழியர் பிரேஸ்லெட் போடுகிறார், நகை போடுகிறார் அப்படின்னு இது பண்ணிடாதீங்க. பரலோகத்தில் நகை தங்கம்தான் இருக்கும், காலை தூக்கிட்டு நடப்பீங்க, ரெண்டு காலையும் தூக்கிட்டு நடங்க பரலோகத்தில். பரலோகம் பொண்ணும் வெள்ளியும் தங்கமுமாக தான் இருக்கும் கதவுகள் எல்லாம். அங்கே தங்கம் வேண்டான்னு சொல்கிறவங்களும் அங்கே எப்படி நீங்கள் வந்து நடக்க போகிறீங்களோ. பாவத்தை தான் வெறுக்கணும், ஆசீர்வாதம் கர்த்தருடையது. புரியுதா? அந்த வித்தியாசம் வேணும். வித்தியாசம் புரிஞ்சால் தான் கரெக்டான போதனை உங்களால் கொடுக்க முடியும். ஆசீர்வாதத்தை வெறுக்க தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஐயோ எல்லாத்தையும் வெறுக்கிற, சரி நகை போட மாட்டுற, நீ வெள்ளை தான் உடுத்துவ, எல்லாத்தையும் வெறுக்கிற, ஆனால் பேங்க்கில் செத்தி வச்சுருக்கிறீ நல்லா, அதில் பொண்ணு பா அதாவது இப்போ பையனை கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ டவுரி கேட்குற நீ. அந்த விஷயத்தில் உஷாராக இருக்கிறீங்கல்ல, நகை போட வேண்டான்னு சொல்கிறீங்க, அங்கே மட்டும் என்ன ஷார்ப்பாக இருக்கிறீங்க, எல்லாம் மாய்மாலம். அவங்களெல்லாம் விடுங்க, சரி நான் இங்கே செய்திக்கு வரேன் சரியா. ஒரு பிரேஸ்லெட் போடணும்னு ஒரு ஆசை, சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அது தற்காலிகமாக வந்த ஒரு ஆசை, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆசை தற்காலிகமாக வந்துச்சு. நல்லா இருக்குமே நம்ம கைக்கு அப்படி போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போது ஒரு மீட்டிங் சென்னையில் நடக்குது, போயிட்டு எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு நல்லா அபிஷேகம் இதே மாதிரியே தான் இருக்கும், சர்ச்சை தூரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் லென்த் அதிகம், ஒரு 500 பேர் உட்காரலாம் அந்த மாதிரி. பேசி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட போயிட்டேன். மதியானம் சாப்பிட போகும்போது ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணணுமா உங்ககிட்டன்னு, எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டேன், அதுலேயும் ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அவர் என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார், உங்களுக்கு ஜெபம் பண்ணணும், உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணணும், அப்புறம் பண்ணிக்கலாம் இப்புறம் பண்ணிக்கலாம், சரி வாங்க மத்தியானம் பண்ணிக்கலாம்னு நான் இழுத்து அடிச்சுட்டே இருந்தேன். சரி ஜெபம் பண்ணலாம், அவர் இந்த செய்தி கேட்பாருன்னு நினைக்கிறேன், வாங்கன்னு சொல்லி சரி ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணிவிட்டு போகும்போது என்ன பண்ணுவார், சின்னதாக ஒரு கவர் கொடுத்தார். ஒரு கவர் எப்பவுமே ஊழியர்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒரு 10,000, 20,000, 50,000 அதிகபட்சம் அப்படி வரும். நமக்கு அது தூக்கினோடனே தெரிஞ்சிச்சு, சரி ஒரு 10,000 ரூபா இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு உள்ள பேக்கில் வச்சுட்டு நான் வந்துட்டேன், ஆசி ப்ளஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எண்ணி பார்க்குறேன், அதில் 2 லட்சம் ரூபா காணிக்கு, 2 லேக்ஸ். நான் யோசித்தேன், அவர் சரியாக தான் எண்ணிக்கு கொடுத்துருப்பாரா, மாற்றி பார்சலை கொடுத்துட்டாரா, வரும்ல செலவு பண்ண பிறகு ஐயா எங்கே என் பணம்னு கேட்டு வந்தான். ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன். அப்புறம் ஃபோன் பண்ணி எதுக்கே எனக்கு இவ்வளோ காணி கொடுத்தீங்கன்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஒரு பேர் தெரில, என்னுடைய இதில் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போனாங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட், அது யாருன்னு விசாரிங்க அப்படின்னு. அப்புறம் அவரே கண்டுபிடிச்சி வந்து அவங்ககிட்ட சொன்னார், ஃபோனில் சொன்னார், நான் தான் ஏன் கொடுத்தேன், எதுக்காக கொடுத்தீங்க, போன 2 மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணேன், அதில் என்னுடைய அசட் ஒன்று விற்காமல் இருந்துச்சு, பல பிரச்சனை, வட்டிக்கு மேலே வட்டி, கடனுக்கு மேலே கடன், எங்கள் குடும்பமே அதாவது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்டேஜ் மோசமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சொல்லிட்டு போனீங்க, இதை வர வழிக்கு தள்ளி விடு, அடுத்த பிளெஸ்ஸிங் உனக்கு வரும்னு சொல்லிட்டு போனீங்க. நானும் இவர் சொல்கிறது எப்படா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வர வழிக்கு தள்ளி விட்டேன், ஆனால் வரத்துக்கும் அதிகமாகவே வந்துச்சு, ஆனால் அதுலேருந்து தப்பிச்சோம், பிரச்சனையிலேருந்து எல்லாம் வெளியே வந்துட்டோம், அதனால் முதல் காணிக்கு உங்களுக்கு தான் கொடுக்கணும், அதை எடுத்து வச்சேன் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் உன்னை அலங்கரிப்பது லேசான காரியம், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம், உன்னை சிங்காரிப்பது லேசான காரியம். சாம்பலுக்கு பதிலாய் புரிஞ்சவங்க மாத்திரங்கிறாங்களா தேட்டி. அதாவது உங்களுக்கு தானே கொடுத்தாரு பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கரங்களை தட்டக்கூடாது, எனக்கும் வேணும், எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும், அப்படி கட்டு தட்டுங்க, நல்லா தட்டி வாங்கிக்குவாங்க. ஆமாம் ஆமாம், இது மாதிரி 1-2 இல்லை. அதாவது கர்த்தர்கிட்ட நெருங்கும் பொழுது கர்த்தர் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார், உன்னுடைய வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுவார். அதில் தான் பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் எடுத்தேன், ஞாபகார்த்தமாக எடுத்தேன், எடுத்து மாட்டி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய மனசில் தோன்றி சில ஆசையெல்லாம் விட்டுருவாங்க பாதி இல்லையே, சே இது வாங்கணும் அது வாங்கணும், ஆனால் நமக்கு இப்போ வேண்டாம், இப்போ அதுக்கு தகுதி இல்லை, இப்போ செலவு அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் அது தானாகவே உன் கைக்கு வரும்,
தானாக வரும். ஆமென். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அதாவது இன்னும் ரெண்டு சம்பவத்தை சொல்லி முடிச்சிட்ற மெசேஜை, சரியா? ரெண்டு சம்பவம். தாவீதுக்கு முன்னாடி யார் நிற்கிறா? கோலியாத். கோலியாத்தை வீழ்த்த அந்த தேசத்தில் ஒருத்தனாலையும் முடியல, ஒரு கொம்பனாலையும் முடியல. அப்படி தான் சொல்லணும், ஒரு கொம்பம் கூட கிடையாது. அந்த தேசத்தில் இல்லாத இராணுவமாக இஸ்ரேல் தேசத்தில் என்ன படைபலம் இருக்குது? எல்லாம் இருக்குது, இராணுவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எதிரி நாடுகள் ரெண்டும் அப்படி முன்னாடி நிற்கிறாங்க, பயங்கரமாக நிற்கிறாங்க. கோலியாத்தை பார்த்தா பயங்கர உயரம், நல்ல பலசாலி, நல்ல திட காத்திரம். பார்த்த உடனே திரும்பிடுவாங்க, ஐயோ இந்த ஆள்கிட்ட நமக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, முடிவையே மாற்றிடுவாங்க. கோலியத்தை பார்த்தோன்னா முடிவையே மாற்றிடுவாங்க, அந்தளவுக்கு அவன் திடகாத்திரம். ஆனால் கர்த்தர் அதற்கு ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டார். எப்பவுமே கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பலமானதை மேற்கொள்ள பலவீனமானதை தெரிந்து கொள்ளுகிறார். அவனால் ஒன்றே ஒன்று தான் முடிஞ்சிச்சு, ஆனால் அது கேட்குறதுக்கு லூசுத்தனமாக தான் இருக்கும். அவனால் ஒன்று தான், அந்த சின்ன கல் எடுத்துகிட்டு போய் அவன் மேலே வீச தான் முடியும். கேட்குறதுக்கு எப்படி இருக்கு? ரெண்டு இராணுவம் நிற்கிறாங்க, ரெண்டு தளபதிகள் நிற்கிறாங்க, அப்படி இப்படின்னு ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அவனை கொண்டுட்டான் அப்படின்னு கேட்டா, போடா பா வந்துட்டான். இதுதானே அண்ணன் தம்பிங்களாம், அப்படி அண்ணங்காரங்களும் அப்படி தான் பண்ணானு. உனக்கு என்னடா இங்கே வேலை, போடா போய் ஆடுமே இப்போ வந்துட்டாரு. அப்படி தான் கர்த்தருடைய திட்டம் தெரியல, ஒருத்தனுக்கும் தெரியல, அந்த தேசத்தில் யாருக்குமே தெரில. சரி, ரொம்ப ஆர்வ கோளாறு, பார்ப்போம் இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்படியும் விட்டுட்டாங்க, சிலர்லாம் விட்டுட்டாங்க. அவனுக்கு என்ன தெரியுமா பெலன்? அந்த கூலாங்கல் இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற ஒன்று தான் பெலன். அவனால் முடிஞ்சது அது மட்டும்தான். ஒரு கல்லை தூக்கிட்டு போய் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்க தான் முடியும். அவன் முன்னாடி நிற்கிறதே பெரிய விஷயம், வந்துட்டேன் நின்றுட்டேன். உன் பிரச்சனைக்கு முன்பாக பயப்படாமல் போய் நில்லு, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன பாத்திரலாம் போய் நில்லு, கர்த்தரை நம்பி நில்லு, கர்த்தரை நம்பி நில்லு. ஓடாத, எத்தனை நாளைக்கு தான் நீ ஓடிக்கிட்டே இருப்பேன்? ஓட ஓட உலகம் ஒன்று துரத்துக்கிட்டே இருக்கும். திரும்பி நில்லு, கெத்த நில்லு. ஏன்னா உனக்கு முன்பாக நிற்கிறவர் யூத ராஜசிங்கம், யூத ராஜசிங்கம். ஆமென். ஆமாம், உனக்கு தான் அவர் ஆட்டுக்குட்டி. உன் சத்துருக்களுக்கு யூத ராஜ. ஆமாம், நான் கொஞ்சுவேன், என் அப்பாடா என் செல்லண்டா, ஆனால் என்னை தொட்டு பார்க்கணும்னு ஒருத்தன் நினச்சிட்டான், என்னை தள்ளி விடணும்னு ஒருத்தன் நினச்சிட்டான், என்னை சீண்டணும்னு ஒருத்தன் நினச்சிட்டான், அவர் யாருன்னு அவர் காட்டுவார். அப்பணிப்பார், அப்பணிப்பார். ஆமாம், இவ்வளோ நாள் நீ காட்டுன, இப்போ நான் காட்டுறேன். கர்த்தர் காட்டுவார், யாருன்னு காட்டுவார். இவனால் போய் நிற்க தான் முடிஞ்சிச்சு, ஆனால் அவனால் முடியாததை கர்த்தர் செய்தார். உன்னால் முடிந்ததை நீ செய்தால் உன்னால் முடியாததை கர்த்தர் செய்வார். நல்லா கவனிங்க, அவன் போகும்போது ஒரு கல்லை எடுத்துகிட்டு போகிறான், அது அவனுடைய பலத்துக்கு அதான் முடியும். அவன் திரும்பி வரும் பொழுது கோலியாத்துடைய தலையை கொண்டு வந்தான், நல்ல கரங்களை கட்டி. உன் பலத்துக்கு ஒருவேளை சின்ன காரியமா இருக்கலாம், நீ ஒரு காரியத்தில் இறங்கி இருக்கலாம், ஆனா ஜெயம் உனக்கு. ஆமே, ஜெயம் கர்த்தராலே. ஆமே, ஜெயம் கர்த்தரால் வரும். உன்னுடைய பலன் கொஞ்சம் தான், நான் திரும்பி வரும் பொழுது ஜெயம் உன்னுடையதாக இருக்கும். நல்லா கவனிங்க, நல்ல ஒரு வார்த்தை இது புரிஞ்சுக்கணும், எப்பவுமே நல்லா பிடிச்சிக்கணும். தாவீது வந்து பிறவியில் போர் வீரன் இல்லை, ஆனால் கோலியாத் போர் வீரன், அந்த பலத்தோடையே பிறக்கிறான் கோலியாத். அவன் பிறவியிலேயே போர் வீரன், யுத்தம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் இவன் பிறவியில் போர் வீரன் இல்லை, ஆனால் இவன் பிறவியிலேயே சத்துருக்களை ஜெயிக்க பிறந்தவன். நீ ஜெயிக்க பிறந்தவன், புரியுதா உங்களுக்கு விஷயம், வித்தியாசம் புரியுதா? நீ ஜெயிக்க பிறந்தவள், நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ சத்துருக்களை மிதிக்க பிறந்தவன், பிசாசின் கிரிகளை அழிக்க பிறந்தவன், பிசாசுகளை விரட்ட பிறந்தவன்,
உன் பிரச்சனைகளை விரட்ட பிறந்தவன். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடட்டும் பாஸ்டர் அப்படிங்கிறவன் நல்லா தட்டுங்க, தட்டுற மாதிரியே ஓடியா போகட்டும். இனி உன் தரித்திரம் உன் தலைப்பக்கம் வராது, உன் வாசப்பக்கம் வராது, உன் வறுமை அந்த தரித்திரம் வீட்டு வாசப்படிக்க வரவே கூடாது, அந்த கண்ணீர் உன் வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த பிசாசின் கிரிகளும் வீட்டு பக்கம் வரக்கூடாது, அந்த கடன் உன் வீட்டு பக்கம் வரக்கூடாது, அந்த வியாதி உன் வீட்டு பக்கம் வரக்கூடாது, அந்த தரித்திரம் வீட்டு பக்கம் வரக்கூடாது, அந்த கண்ணீர் கவலைகள் உன் வீட்டு பக்கம் வரவே கூடாது. எதிர்த்து நில்லுங்க, கர்த்தரை நம்பி நில்லுங்க, ஜெயத்தை கர்த்தர் உனக்கு சொந்தமாக்குவார். நிறைய பேருக்கு பேச பேசவே நிறைய பேருக்கு அபிஷேகம், சிலர் அவங்களுக்கே கரெக்டாக கர்த்தர் குறிப்பாக பேசிகிட்டு இருக்கார், இந்த உனக்கும் பேசிகிட்டு இருக்கார் ஆண்டவர். ஆமாம், நிறையா நிறைய பேரோட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கார். ஆமாம், பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுறியா? கர்த்தருடைய ஆவி எந்திரிச்சினில் அப்படியே. ஆமாம், கண்ண முடிக்க, அது ஒரு ஸ்பெஷல் அந்த புள்ளை, அது ஒரு யூனிக். அப்படியே அந்த அபிஷேகத்தை வாங்கட்டு, கண்ண முடி வாங்கிக்க. ஓ மைட்டி ஜீசஸ், நிரப்பி 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 வாங்கட்டு வாங்கட்டு வாங்கட்டு. ஆமாம், வாங்கிடுச்சு, அது ஜெயிக்க பிறந்தது. சிலர்லாம் அப்படி கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார் வாழ்க்கையில். இங்கே ஒன்று நிம்மா, அங்கே வந்து நெல் நெல். நான் வந்து நிற்கும்போது இதுக்கு மேலே அப்படி ஒரு அபிஷேகம், இந்த இடத்துல ஒரு பாடும்போது அப்படி ஒரு அபிஷேகம். ஆமாம், கண்ணை மூடிட்டு வாங்க. ஆமாம், ஃபயர் ஃபயர் ஃபயர். ஆமாம் 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 ஆமாம். சரி, ஒன்றே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடலாமா? நேரம் ஆயிடுச்சுல பஸ்டர், 9 மணிக்கு டைம் இருக்கா? அப்போ பிரச்சனை, இன்னும் 2 பாயிண்ட்டு. இது ரொம்ப முக்கியமானது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருக்கால, அந்த அவனால் என்ன முடிஞ்சது? வஸ்திரத்தை தொட தான் முடிஞ்சிச்சு. கேட்க முடியல, பார்க்க முடியல, அவரை நெருங்க முடியல. அத்தனை கூட்டம், அத்தனை பிரச்சனை, சொல்லக்கூட முடியல. சில நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியாது, ஊழியர்கள்கிட்ட சொல்ல முடியாது, உறவுகள்கிட்ட சொல்ல முடியாது, உனக்குள்ளேயே வச்சுருப்பேன். அந்த நேரத்தில் கர்த்தர்கிட்ட நெருங்க மட்டும் முடிஞ்சால் போதும், கவலைப்படாது. கர்த்தர்கிட்ட நெருங்க முடியும், ஜெபிக்க முடியும், முட்டி போட தான் முடியினாலும் கவலைப்படாது, முட்டி போடு. ஆமேன், அப்படி தான் நெருங்க முடியும். வஸ்திரத்தை மட்டும்தான் அவளால் தொட முடிந்தது. வஸ்திரத்தை தொடறதுக்கு அதிகமான பலன் தேவைப்பட்டுச்சு. இத்தனை கூட்டத்தை தாண்டி, இத்தனை மனுஷங்களை தாண்டி, எத்தனை பேர் ஒதுக்கி வச்சுருப்பானுங்க, ஐயோ நீயெல்லாம் எதுக்கு அங்கே வந்த அப்படின்னு தள்ளியிருப்பாங்க. நீயெல்லாம் என்னமோ அவர் நெருங்க பார்க்குறேன் தள்ளியிருப்பாங்க. சீஷருங்களாம் வந்து யாரையும் தொடவிடாமல் அப்படியே பார்த்துருப்பாங்க, கரெக்டு தானே? யாரும் இயேசு தொட்டக்கூடாது, நெருங்கக்கூடாது, அப்படியே ஒரு வளம் மாதிரி, ஒரு செயின் மாதிரி, சங்கிலி மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதையும் மீறி, அதையும் தாண்டி தள்ளி விட்டுருக்கலாம், ஒருவேளை கீழே விழுந்திருக்கலாம், விழுந்து எந்திரிச்சிருக்கலாம், எப்படியாவது தொடணுமே அவரை, எனக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணுமே, இந்த சான்ஸை விட்டால் பிடிக்க முடியாது. இவர் கடந்து போயிட்டுருக்கிறாரு, இதை நான் விட்டேனா மறுபடியும் பிடிக்க முடியுமான்னு தெரியல, மறுபடியும் இப்படி அற்புதத்தை நான் பார்ப்பேனான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு போராட்டம் போராடிடுவோம், ட்ரை பண்ணிவிடுவோம், பார்த்துருவோம். அப்படி இப்படி 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 கூட்டத்துக்குள்ளே அப்படியெல்லாம் கையை விட்டு அப்படி அவனால் முடிஞ்சது, தொட முடிந்தது. அவனால் முடியாத ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். உன்னால் முடிந்ததை நீ செய்தால் உன்னால் முடியாததை கர்த்தர் செய்வார். ஆமாம், ஒருவேளை இந்த செய்தி கேட்குற யாராக இருக்கட்டும், ஒருவேளை வியாதியில் பலவீனமாக இருக்கலாம், வியாதியில் பலவீனப்பட்டு ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த மரணத்தில், இந்த மரணப்படுக்கையிலேயே வாழ்க்கை போயிருமோ, இப்படியே என்னுடைய உடல்நிலை இப்படியே இருந்து கவலைக்கிடமாக மாறிடுமோ, மற்றவங்களுக்கு நான் உபத்திரவமாக இருப்பனோ, மற்றவங்களுக்கு வீண் செலவுகள் என்னால் வந்துடுமோ, அதற்கு என்னை எடுத்துக்கிட்டால் பரவாயில்லையே ஆண்டவர், அப்படி ஒருவேளை மரணப்படுக்கையில் நீ போராடி கொண்டு இருக்கலாம், கர்த்தரோடு நீ உறவாடி போராடி கொண்டு இருக்கலாம், எனக்கு ஒரு விடுதலை செய்ய மாட்டீங்களா, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா, யார் யாரோலாம் நல்லா இருக்கிறாங்களே, ரெடி ஆகிட்டாங்களே, என்னால் இன்னும் ரெடி ஆக முடியலையே, இந்த பலவீனத்திலே எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன், எனக்கு என்னுடைய கண்ணீருக்கு கொஞ்சம் என்னை பாருங்கப்பா, அப்படி ஒரு வேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இதோ இந்த செய்தியை கேட்குற வேளையில் ஒரு அற்புதம் முன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்.
அந்த விசுவாசத்தின்படி நீ கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசத்தின்படி இதோ ஒரு அற்புதம் இப்பொழுதே இந்த வேளையில், இந்த வேளையில் சாட்சியாக நிறுத்துவார். விடிய காலையில் நீ சாட்சியாக நிற்ப. நீ உன் பலவீனங்களெல்லாம் எங்கே போகனே தெரியாது. உன்னால் முடிஞ்சது விசுவாசிக்க முடியும்னா விட்டு, உன்னால் முடியாத ஒரு அற்புதம் பரலோகத்திலிருந்து ஏறங்க, பரலோகத்திலிருந்து ஏறங்க. மனுஷங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, புரியுதா நான் சொல்ல வருது? மனுஷங்களை பார்த்துட்டு இருக்காது அப்படின்னா மனுஷங்களுக்கு முன்பாக சிலர் வெக்கப்படுவாங்க. ஐயோ, அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், சர்ச்சுக்கு வரமே, கைத்தட்டுறமே, பாடுறமே, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்க. அநேகரும் வெட்கத்திலேயே ஆண்டவர் கனப்படுத்துகிற காரியத்தில் போட்டு வெட்கப்பட்டு அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அந்த மனுஷன்லாம் நினச்சி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த மனுஷன்லாம் மனுஷராகவே அப்படியே போயிடுவார். ஆனால் நீ தேவ மனுஷன், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து தான் ஆகணும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. 1000 சொல்லுவாங்க, 1000 குறை சொல்லுவாங்க, வீணாக பட்டம் கட்டுவாங்க, வீணாக பழி சுமத்துவாங்க, உனக்கு நிந்தன அவமானங்கள்லாம் வரதான் செய்யும். ஆனால் அவன் மனுஷன், நீ தேவ மனுஷன். ஆமாம், அவன் எங்கே போகிறான்னு உனக்கு தெரியும், நீ எங்கே போகிறேன்னு உனக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு தான் அதெல்லாம் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நீ பரலோகத்தை நோக்கி போயிட்டுருக்க, உன்னுடைய பயணம் பரலோகத்தை நோக்கி, டார்கெட் அங்கே இருக்குது, அங்கே இருக்கிற ஜீவகிரீடத்தை நோக்கி இருக்கு. அதை நோக்கி போய்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. என்ன தடை, என்ன பிரச்சனை, என்ன கண்ணீர், என்ன கவலை வந்தாலும் முன்னேறிக்கிட்டே இரு. உன்னை நடத்துவார். அப்படி நடத்தி சில நேரத்தில் நீ சோர்ந்து போயிட்டீங்கன்னா உன்னை சுமப்பார், உன்னை ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார், தப்புவிப்பார். உங்கள் பெள்ளத்துக்கு முடிஞ்சது எவ்வளோ இன்றைக்கி நான் போயிடுவேன், இன்னொரு நாளைக்கு சாயந்தரம் நாளை அன்றைக்கி போயிடுவேன். ஆனால் இந்த செய்தி உங்கள் காதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை முழுவதும் இந்த செய்தி உங்களை நடத்திக்கிட்டே இருக்கணும். இந்த தேவ வார்த்தை உங்களை நடத்திக்கிட்டே இருக்கணும். இல்லை சொல்லிட்டு போயிருக்கார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கர்த்தர்கிட்ட நான் நெருங்குறேன், என்னால் ஒரு நாள் வந்து எப்படியாவது எல்லா நாளும் நான் ஆலயத்துக்கு நான் வரப்பார்க்குறேன். ஒரு நாளும் சாக்கு சொல்லி சோம்பேறித்தனமாக வீட்டில் நான் படுக்க விரும்பலை. ஒரு நாள் டிவி பார்த்து கர்த்தருடைய நேரத்தை நான் வந்து குறைக்க விரும்பலை. உலகத்தின் சினிமா மற்ற காரியங்களுக்காக நான் நேரத்தை செலவிட்டு கர்த்தருடைய காரியத்தில் பின்வாங்க விரும்பலை. நீ பாவம் செய்ய உன்னுடைய முயற்சி, முதல் முயற்சி எடுத்து வைக்கிற பார், அப்போல்லாம் இந்த செய்தி உன் காதுக்கு வரணும், காதுக்கு வரணும். இல்லை இல்லை, கர்த்தர்கிட்ட முழு பெளத்தோடு நான் நெருங்க போகிறேன், பாவத்தின் பாதையை நான் இனி நான் சூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது கொஞ்சம் நேரம் ஜாலியாக சிரித்து பேசிட்டு போயிடுவானுங்க, அப்படி இப்படி சினிமா கதையெல்லாம் பேசிட்டு போயிடுவானுங்க. ஆனால் அவன் பிரச்சனையை அவன் தான் சுமந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் உன்னை சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாது. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை, அவங்க சுமந்துட்டு இருப்பாங்க, ஆனால் உன்னை சுமக்க சிலுவை காத்திருக்கிறது. சிலுவையில் தான் நிழல் இருக்குது, அங்கே தான் இழைப்பார்கள் இருக்குது, சிலுவையின் நிழலில் இழைப்பார். அப்படி தான் ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, யார் அழகாக பாடுவா, யார் பாட்டிம்மா, வாங்க வாங்க அம்மா, வாங்க சார் பாட்டின்னு சொல்கிறேன், அக்கா வாங்க வாங்க பாடுங்க கேட்போம். வாங்க அக்கா, அருமையான ஒரு பாட்டு. என்ன நான் அடிக்கடி நான் பெலப்படுத்திக்கிற இந்த பாட்டு தான், யார் போனால் போயிட்டு போட்டோம், போங்கடா, சிலுவை என் பக்கம் இருக்குது, சிலுவை நிழல் நான் இருக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் அங்கே இழைப்பார். அந்த நிழல் சாதாரண நிழல் இல்லை, எனக்கு ஜெயத்தை கொடுத்த நிழல், என் பாவத்தை மன்னித்த நிழல், எனக்கு வெற்றியை முன்கூட்டியே நிர்ணயித்த நிழல், என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு நிழல் அது. அந்த நிழல் என் வலப்பக்கமாக இருக்கிறது. பாடுங்கக்கா. நம்மடியான் சாய் நிலை பாரிடுவேன், சிலுவையின் நிழலில் அன்னூதி நம்மடியான் சாய் நிலை பாரிடுவேன், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் நிழலில் நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய இணலில் ஆத்துமனேசரின் அருகில் துமனேசரின் அருகில் அக்க
அடைகிறேன் ஆறுத மனதில்ல சிலுவையின் நிழலில் அனுதினம் அழியான் சாய்விலை பார்க்கிடுவேன் சிலுவையின் நிழலில் அனுதினம் அழியான் சாய்விலை பார்க்கிடுவேன் யோவித கொடிய கிடருக்கும் ஏசுவை சார்ந்து நிற்பேன் ஏசுவை சார்ந்து நிற்பேன் அவனி வியாகுலம் வந்தார் அவனையே நான் அள்ளி கண்டார் அவனியில் வியாகுலம் வந்தார் அவரையே நான் அள்ளி கொண்டேசரின் அருகே ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுத மனதில் சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்நிலை பாரிடுவே சிலுவை நிழலில் இன்பம் இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே அரும 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 நல்லா கரங்களை தட்டலாமா? அதாவது இந்த பாட்டெல்லாம் பழைய காலத்து அந்த குரலோடு கேட்கணும். அந்த குரல் அந்த அக்காவுக்கு இருக்குது, அழகான ஒரு குரல். உண்மையாலுமே இந்த குரலோடு கேட்கணும். சிலுவை நிழல் அனுதினமும் அடியான் சாய்ந்த இழைப்பு அனுதினமும் நான் இழைப்பு வருவேன், நான் ரெஸ்ட் எடுப்பேன், அவர் போதும் எனக்கு. ஆமாம் ஆமே அல்லேலூயா. நீ காலையில் ஒரு பாயிண்ட்டு சொன்னேன், விதவை, ஏழை விதவையுடைய ஆகாரத்தை குறித்து பேசினேன். அவனால் என்ன முடிஞ்சிச்சு? இப்படி வர இந்த மெசேஜுக்கே நான் வரேன். கொடுக்க முடிந்தது, அவனால் உருவாக்க முடியல. தனக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஆகாரம், தன்னுடைய கொஞ்சம், அவளுடைய பலன், அதுக்கு மேலே என்னங்க இருக்குது? தனக்கு உயிருக்குன்னு வச்சிருக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, ஜீவன். தனக்குன்னு வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம், தனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, தனக்குன்னு இருக்கிற ஒரே ஒன்று, சின்ன ஒன்று தான், அதுவும் பெருசு கிடையாது, சின்ன ஒரு வேளை ஒரு ஆகாரம். அதுக்கப்புறம் அவங்க சகதான் போகிறாங்க. அதை கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வரும்? யாரால முடியும்? முடியாது. அதுவும் புள்ள இருக்குது, புள்ள இருக்குது. தானாக இருந்தால் கூட பரவாயில்ல, தனக்கு ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ள பட்டினியில் இருப்பானே இல்லையா? அதில் ஒரு ரொட்டி செஞ்சு ரெண்டாக பிச்சு ரெண்டு பேர் பாதி பாதி சாப்பிட போகிறாங்க, அவ்வளோதான். அவனால் யோசிச்சு பாருங்கள், அந்த அந்த மனசு லேஸில் வராது, லேஸில் வரவே வராது. என்னதான் இருந்தாலும் என் புள்ள தான் ஃபஸ்ட்டுன்னு தான் உள்ள, தம் புள்ள முதல்ல என் பிள்ளைக்கு தான், அப்புறம் தான் நான் உலகம். ஆனால் தன் பிள்ளைக்கு வைத்ததும் தனக்கு வைத்ததையும் கொடுக்க துணிகிற அவனுடைய பெலத்துக்கு முடிஞ்சது. இதை தான் கர்த்தர் பார்த்தார். புரியுதா? உங்களால் முடிந்ததை, உங்கள் பெலத்துக்கு முடிந்ததை நீங்கள் செய்யுங்க. வெறுமையாக போயிடுவோமோ, ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோமோ, வெறுங்கை ஆயிருமே தந்துட்டா, கர்த்தருக்குன்னு பண்ணிட்டா ஒன்றும் இல்லாமல் போயிருமோ? இல்லை 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 இல்லை. கர்த்தரை நம்பி கொடுத்துப்பார், கர்த்தரை நம்பி நீ நீட்டிப்பார், கர்த்தரை நம்பி முயற்சி பண்ணிப்பார், கர்த்தரை நம்பி எழும்பிப்பார், கர்த்தரை நம்பி ஜெபித்துப்பார், கர்த்தரை நம்பி உன் முழங்காலை போட்டுப்பார், கர்த்தரை நம்பி தானம் தர்மம் செஞ்சுப்பார். ஆமே செஞ்சுப்பார். அப்போது உன்னால் முடியாத ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உருவாகுவதை நீ பார்ப்பாய். புரியுதா நான் சொல்ல வர்றது? அன்னாள் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் எப்படியெல்லாம் முத்திரை கட்டியிருப்பாங்க, எப்படியெல்லாம் முத்திரை, இது ஒரு மல்லடு அப்படி தானே சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே ஒரு பேர் வச்சுருப்பாங்க, மல்லடுடா.
அதுவும் அப்படிதான் சொல்லுவாங்க, சொல்ற உச்சரிப்புலயே அது ஒரு மலடுட. நிந்தை, நிந்தை தலை மேல இருக்கும், தலை மேல ஒரு நிந்தை, அது மலடுன்னு முத்திரை குத்துனா அப்படி அது வலி, ரொம்ப வலி. அவனால் முடிஞ்சது என்ன தெரியுமா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அழுதான், அழுது புலம்புனான், பெலத்தெல்லாம் கொட்டி அழுதா, புலம்புனான், உளறுனான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினான். என்னப்பா என்ன என்ன அவங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு எப்படி நீங்கள் எப்படி சும்மா இருக்கிறீங்க. அவளுக்கு கர்த்தர் ரொம்ப பிடிக்கும், கர்த்தர் ரொம்ப பிடிக்கும், உங்களை எனக்கு இவ்வளோ பிடிக்குமே, ஆனால் அவளுங்கெல்லாம் உங்களை உங்களை திரும்பி கூட பார்த்ததில்லை, அவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, எனக்கு உங்களை இவ்வளோ பிடிக்குமே, ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனையை அனுமதிக்கிறீங்க. வரும்ல, உரிமையாக சண்டை போட்டிருப்பா, கொஞ்சம் நேரம் பேசியிருப்பா, கொஞ்சம் நேரம் புலம்பியிருப்பா, கொஞ்சம் நேரம் உறவாடி இருப்பா, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு மனசுக்கெல்லாம் கொட்டி தீத்திருப்பா, அப்படி தானே நடந்திருக்கும், புலம்பு புலம்புன்னு. அப்பா நான் திரும்பி என் வீட்டு பக்கம் போக முடியலப்பா, அந்த வழியாக என்னால் போக முடியல, நான் அந்த வீட்டு வழியாக போகும்பொழுதெல்லாம் பரியாசம் பண்ணுறா, அவள் என் வீட்டு பக்கமாக என் முன்னாடி அவள் வீட்டு வழியாக நான் போகும்பொழுதெல்லாம் அவளுக்கு குழந்தைகளை வச்சுக்கிட்டு பெருமை பேசுகிறா, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி காட்டுறா, சொல்லாமல் சொல்லி காட்டுறா, நல்லது கெட்டதுக்கெல்லாம் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என் பெற்றவங்க கூட என்னை வெளியே கூப்பிடுறது கிடையாது, அனுமதிக்கிறது கிடையாது, நல்லது கெட்டதுக்கு அவங்க மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் காயப்பட்ட மனசுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க, வாழ்க்கையில் பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ காயம், எவ்வளோ வேதனை. எல்லாரும் சேர்ந்து நிராகரிக்கும் பொழுது, ஒரு முத்திரை குத்தும் போது, இது தேராது இது ஆகாதுன்னு தூக்கி வீசின ஒரு ஒரு கதையை நல்லா சொல்கிறேன் கேளுங்க. அதாவது மனுஷன் அவன் எழுதின கதைகளில் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு கதையை தூக்கி வீசிட்டான். உன்னுடைய கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்த உலகம் உன்னை தூக்கி வீசிடுச்சு. அந்த முற்றுப்புள்ளி வச்சு தூக்கி வீசப்பட்ட கதையை தூசி தட்டி கர்த்தர் எடுத்தார், அப்படி அப்படி தட்டி எடுத்தார், எடுத்து அதை படித்தார். ஐயோ என் செல்லண்டா, இது இந்த செல்லத்தை எப்படா இவனுங்கெல்லாம் வீசினானுங்க. தூசி தட்டி எடுத்து தட்டி எடுக்கப்பட்ட அந்த கதையை மீண்டும் ஒரு தொடக்க உரையை எழுதினார். வேதத்தில் உள்ளது தான் பேசுகிறேன். அண்ணாளுடைய வாழ்க்கையை மீண்டும் பூத்து குலுங்கும்படி செஞ்சார் தானே, மீண்டும் கதையை தொடங்கினார் தானே, அதே மனுஷங்களுக்கு முன்பாக, வெட்கப்பட்ட மனுஷங்க முன்பாக கதையை தொடங்கினார் தானே. பார்ட் ஒன்னோட முடிஞ்சிருச்சு கதை நினச்சாங்க, இது இந்த கதை சினிமா இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க, ஆனால் பார்ட் டூ கர்த்தர் எடுப்பார்னு யாருக்கு. ஆமாம் பார்ட் ஒன் உலகம் எடுத்துச்சு, முடிஞ்ச அவருடைய முடிவு மோசமாக இருந்துச்சு, முடிஞ்சு போனோம் கதையை பார்ட் டூ எடுத்தார் கர்த்தர், எடுத்தார் நெருப்பு அப்படின்னு எடுத்தார், இப்போ நெருங்குங்கடான்னு எடுத்தார், என் புள்ளடா அப்படின்னு எடுத்தார், என் செல்லண்டா அப்படின்னு எடுத்தார். இப்போ பாரு என் பிள்ளையுடைய வாழ்க்கையை, இனி பாருங்க என் பிள்ளையுடைய வாழ்க்கையை, ரெண்டாம் பாகம் முழுவதும் நீ நாளுக்கு நாள் எப்படி உயர்ந்து கொண்டே போறேங்கிறத உன் சத்துரு பாப்பான், உன் சத்துரு பாப்பான். ஆமா நான் ருசிச்ச ஆண்டவர், நான் ருசிச்ச ஆண்டவர், நான் ருசிச்ச ஆண்டவர். தெருவில் கிடந்தேன், குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்தேன், எல்லாராலையும் தூக்கெறியப்பட்டேன், குப்பை மாதிரி படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, இவனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, தெரிஞ்சவனுங்களே பார்த்தும் பார்க்காம கடந்து போனாங்க. உண்மையாலுமே நான் ரோட்டில் கிடந்தேன், பிளாட்ஃபார்மில் கிடந்தேன், திக்கற்றவனாய். கதை முடிஞ்சிருச்சு, கொஞ்சமாவது படிப்பறிவு இருந்ததுன்னா கொஞ்சம் பிழைக்கலான்னு சொல்லலாம், படிப்பறிவும் இல்லை, வேலை இல்லை, பெற்றோர்களே கொண்டு போய் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்திட்டாங்க. ஏன் சேர்த்துனாங்க தெரியுமா, இவன் இருந்தால் வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி, வீட்டுக்கு இவன் இருந்தால் சரிபடாது, இவன் தரித்திரம் பிடிச்சவன். அப்படி தான் அப்படி வீசப்பட்ட என்ன, ஒரு கட்டத்துக்கு முடிவு கட்டியாச்சு, முடிஞ்சிருச்சு, இவன் கதை முடிஞ்சிருச்சு, அப்படி ஒருத்தன் இருக்கிறாங்கிறது கொஞ்ச நாளாக மறந்து போயிட்டாங்க, அப்படி ஒருத்தன் இருக்கிறாங்கிறத
இந்த செய்தி எனக்கு, அதாவது இந்த அந்த வார்த்தை வருது உங்களுக்கு ரெண்டு வரியில் நான் சொல்லிடுறேன். பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி இது ஒருத்தங்க இப்படியே கேட்டாங்க, இப்படியே கேட்டாங்க. இன்றைக்கி எல்லா வகையிலையும் அந்த மனுஷங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் கம்பீரமாக தான் வச்சுருக்கார், நல்ல மாஸாக வச்சுருக்கார், கம்பீரங்களோட மாசு அப்படி தான் வச்சுருக்கார். எங்கே தங்க இடம் இல்லை, தூங்க இடம்லாம் தெரிஞ்சணும், அங்கேயே நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு காரு, நல்ல மனைவி, அழகான ஊழியம், நல்ல வரம், கிருபை, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொடுத்து, நிலம் போலம் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வச்சிருக்கார். எல்லாம் ஸ்பீடாக வேகமாக. ஆமாம், அப்போது நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கைவிட்டுருப்பாங்கல்ல சிலர்லாம், நான் நண்பனை நம்பங்களாம் கைவிட்டுருப்பாங்கல்ல. அதுங்க கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய வாழ்க்கை இந்த யூடியூப்லலாம் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க, ஈவா பால் ராபின்சன் அடிச்சிங்கன்னா வரும், ஃபேஸ்புக்லேயும் அப்படி தான். அவங்க அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்துருக்குறாங்க, இவனா இவன் இருக்கிறானா இருக்கிறானா, இவனா இப்படி ஷூட்டெல்லாம் போட்டிருக்கான், இவனா இப்படி பிளேஸ், இவன் தான் வெளிநாட்டுக்கு போகிறான், இவனா சிங்கப்பூர் போகிறான், மலேசியா போகிறான், ஃப்ளைட்லலாம் ஏறுற மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, பயங்கரமாக என்ன ஆச்சு இவனுக்கு. ஒரு நாள் புரியல அவருக்கு, அந்த நண்பனுக்கு புரியல என்ன நடந்துச்சு. ஃபோன் அடிக்கிறார், வந்த உடனே ஃபோன் வருது, ரொம்ப நாள் ஒரு என்னடா ஒரு 8 வருஷமும் இல்லாத ஒரு தொடர்பு ஒன்று வருதே, 5 வருஷம் இல்லாத ஒரு தொடர்பு ஒன்று வருதே, ஃபோன் தொடர்பு. அப்போ ஃபோன் எடுத்து பேசுகிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் இருக்குது, சொல்லுங்கள், நீங்கள் விருதான? ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படா இருக்க? நல்லா இருக்கே. நல்லா இருக்கு. என்னடா ஆச்சு? கடைசியாக நீ ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடந்துருக்கிற ஒரு வாட்டி நான் அதோட நான் பார்த்தேன், அதுதான் நான் பார்த்தேன். உன்னுடைய லைஃபுடைய பார்ட் ஒன்று எனக்கு தெரியும், பார்ட் டூ என்ன ஆச்சுன்னு கேட்டான். எப்படி இந்த அளவுக்கு மேலே வந்த? பார்ட் டூ யா என்ன ஆச்சு எப்படி? பார்ட் ஒன்ல மனுஷன் எடுத்தாண்டா, மனுஷன் நடந்து போனான், கடந்து போனான், அப்படியே போயிட்டான். ஆனால் பார்ட் டூவில் அப்படியே விட்டுட்டு போகல, என் கர்த்தர் சுமந்து சென்றார். எல்லாம் நடந்து போயிட்டானுங்க, அவர் என்னை சுமந்து சென்றார், அவர் என்னை தூக்கிட்டு போனார். ஆமே, நிராகரிக்கப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் உயர்த்தி அலங்கரிப்பார். மனுஷன் வந்து ஏமா இந்த மூஞ்செல்லாம் முழுக்கணுமானலாம் விலகியெல்லாம் போயிருப்பானுங்க, ஆனால் என் கர்த்தர் அப்படி இல்லை. யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறீங்களோ, யாரையெல்லாம் நீங்கள் பரியாசம் பண்ணுறீங்களோ, அதுங்களெல்லாம் தேடி எடுத்து என் செல்லங்கன்னு அணைக்கிற ஆண்டவர். குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துவார். குப்பை லாஸ்ட் ஸ்டேஜ் தானே. இங்கே இருக்கிறதெல்லாம் கூட்டி தேவை இல்லைங்கிறதுக்கப்புறம் தான் குப்பை தொட்டிக்க போகுது. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையை, தூக்கி எறியப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை அந்த குப்பை தொட்டிக்குள்ளேயே வந்து தூக்கி எடுப்பார். மனுஷன் வரமாட்டான், கர்த்தர் வருவார். ஆகாதுன்னு வீசப்பட்ட உன்னை, ஆகாத அந்த கல்லை அவர் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவார். மூளைக்கு தலைக்கல்லாக நிறுத்துவார், ஏதோ ஒரு கல் இல்லை, அதுவும் மூளைக்கு தலைக்கல்லாய். ஆமாம் ஆமாம், கர்த்தர்கிட்ட இருக்கிற அந்த உறவை மாத்திரம் விட்டுடாத. பலவீனத்தில் சில நேரத்தில் விட வரும், விலக வரும், ஆனால் விட்டுடாத. இதற்கெல்லாம் கர்த்தர் ஒரு பலனை வச்சிருக்கிறார். இதெல்லாம் வாழ்க்கையில் நிஜமாக மாறும். நான் ருசித்தது அந்த தேவனை நீங்களும் ருசிப்பீங்க. ஆமாம், விதைச்சி விதைச்சி கண்ணீரை விதைச்சி விதைச்சி ஒரு கட்டத்தில் கண்ணீரே வராது, அடப்போங்கடா அப்படின்னு விரக்தி ஆயிடுவாங்க மனுஷங்க. அழுறதுக்கே பலம் இல்லை, போங்கடா. ஆனால் நீ விதைச்சி வந்த அந்த கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார், மறந்துடாத. ஆமாம், மனுஷனுக்கு வேணால் அது ரொம்ப அசால்ட்டான ஒரு காரியம், ஏ இது அழுமுஞ்சிரா, இல்லை இது எப்போ பார்த்தாலும் அழுதுட்டுருக்கண்டா அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் என் கர்த்தர் அப்படி இல்லை, உன் கண்ணீரெல்லாம் துருத்தியில் வைப்பார். இந்த கண்ணீருக்கு ஒரு காரணம் இருக்குமே, அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியும். உன் பிரச்சனைக்கு என்ன காரணம் இருக்குன்னெல்லாம் தெரியும். ஆமாம், எல்லாமே அவருக்கு தெரியும். மனுஷங்கிட்ட மறைக்கலாம், கர்த்தர்கிட்ட மறைக்கவே முடியாது. அடுத்த மாதம் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு மனுஷங்கிட்ட நீ மறைக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு அது தெரியும். உன் வயிற்றில் ஒருவேளை புழு பூச்சி இல்லாமல் இன்றைக்கி தவிக்கலாம், கர்த்தருக்கு அது தெரியும். அதற்கு ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், அதற்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். கம்பீரமான ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நிகழும், அது நிகழும், நிகழ்த்தி காட்டுவார். அண்ணால் வந்து அழுதுட்டு போனதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்கிறா, தேவரீர், அந்த குழந்தை கிடச்சிருச்சு,
அதுவும் பத்தோட பதினொன்று இல்லை. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச அதே நேரத்தில் இவளுக்கும் ஒரு குழந்தை கிடைச்சிருந்தேன்னா அது பத்தோட பதினொன்று தான். ஆனால் கர்த்தர்கிட்ட போராடி ஒன்று வாங்கின பிறகு அவகிட்ட கிடைச்சது பத்தோட பதினொன்று இல்லை, ஒன்னே ஒன்று. தேசத்தின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ற ஒரு சாமுவேல். ஆமா, அதாவது அவங்களுக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்காது, ஆனால் உனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கும் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. ஆமாம், அதனால தான் ஒரு தாமதம். கர்த்தர்கிட்ட போராடி வாங்கிறது ஒரு விசேஷமான ஒரு பொக்கிஷமாக இருக்கும். தாமதத்துக்கு பின்னாடி அதுதான் காரணம், அது போராடி வாங்கணும், ஜபத்தில் வாங்கணும், ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி வாங்கணும். அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதுதான் உன் எதிர்காலத்துக்கு தேவையானதாக இருக்கும், அதுதான் பரலோகத்துக்கு நடத்தும், அதுதான் கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் செய்ய வைக்கும். ஜெபிச்சு ஜெபிச்சு வாங்கணும், போராடி கர்த்தர்கிட்ட சமூகத்தில் உட்காந்து வாங்கணும். யாக்கோபு போராடி வாங்கணும், போராட்டினாலும் அப்படி ஒரு போராட்டம் ஆரம்பத்தில் இருந்து ஒத்தையாக போகிறான், ஆனால் பல மடங்காக திரும்பி வரான், பல மடங்காக. காரணம் அந்த போராட்டமான ஒரு ஜெபம், போராட்டமான ஒரு வாழ்க்கையில் கர்த்தரை விடாபிடியாக பிடிச்சிருக்கிற அந்த வாழ்க்கை. விடமாட்டாண்டவரே, விடவே மாட்டேன், உங்களை விடவே மாட்டேன், என்னுடைய பலத்துக்கு முடிஞ்சதை நான் செய்வேன், விடிகிற வரைக்கும் போராடுறான். விடிஞ்ச பிறகு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், ஒத்த மனுஷனை ஆசீர்வதிக்கல, ஒரு கூட்டமாய், ஒரு ஜனமாய், ஒரு தேசமாய் ஆசீர்வதிக்கிறார். ஒத்த மனுஷனுடைய ஒரு போராட்ட ஜெபம் அவனை ஒரு தேசமாய் மாத்திருச்சு. இன்னைக்கும் இஸ்ரவேல் என்னும் தேசம் சாட்சியாயிருக்கு. அந்த ஒருத்த யாக்கோபு இஸ்ரவேல் என்னப்பட்டான், இஸ்ரேவேல் என்னப்பட்டாங்க. உன்னை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது ஏதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதோ கொஞ்ச நாளுக்கு இல்லை, உன்னுடைய வம்சங்களுக்கே அது ஆசீர்வாதமாய். புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது? ஏதோ உனக்கும் உனக்கு பிறகு பிறகு இல்லை, உன்னுடைய வம்சங்கள், உன்னுடைய ஜாதி, உன் குளம் கோத்திரம், உன் நிமித்தவர்கள் எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய போராட்டத்திற்காக, உன்னுடைய கண்ணீருக்காக. ஆமாம், எத்தனை பேர் பெற்றவங்க அழுது ஜெபம் பண்ணி அவங்களோட பிள்ளைங்க இன்றைக்கி எவ்வளோ நல்லா இருக்காங்க தெரியுமா? எத்தனை ஊழியருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை கஷ்டத்துலேயே போயிட்டுருக்கோம், ஆனால் அவங்க பிள்ளைங்க பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அந்த கண்ணீர், அந்த ஜெபம், அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க, அவங்களால முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் அவங்க பிள்ளைங்க இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, சுதந்தரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உன் வாழ்க்கையிலையும் அப்படியே கர்த்தர் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், ஆமாம், சரி அப்படியே எழுப்பி நிற்கலாமா, ஜெபம் பண்ணலாம்.